பொதுவா விசேஷம்னாலே கிரிக்கு போங்க உங்க வீட்டுல விசேஷமா கிரிக்கு போங்க விசேஷமா ஏதாவது நடக்கணும்னாலும் தான் போகணும் கிரி இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு ஆதான் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் இந்த சனி பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த ராசிகளுக்கு பாதமா இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் நம்ம கூட பரம்பரை ஜோதிடர் முனைவர் திரு முருக பாலமுருகன் ஐயா இருக்காரு அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இந்த சனிப்பயிற்சி அப்படின்னா என்ன அதை பத்தி நேர்களுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுங்க ஐயா அதாவதுமா ஒரு ஜோதிடம் என்பது எல்லாருக்கும் வந்து ஒரு வழிகாட்டியான கலை நவகிரகங்கள் தன்னுடைய சுற்றுப்பாதையில் சுற்றின் இருக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் இப்போ நவகிரகங்களில் சூரியன் வந்து பார்த்தீங்கன்றால் மாதக்கோள்னு சொல்லுவோம் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் அதே மாதிரி வந்து புதன் சுக்கரன் ஆகிய இரு கிரகங்களும் மாதம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் ஒரு ராசியில் ஒன்றரை மாதம் சஞ்சரிக்கும் குரு பகவான் வந்து ஒரு ராசியில வந்து ஒரு வருஷம் சஞ்சரிப்பார் ராகு கேது ஆகிய இரு கிரகமும் பின்னோக்கி போகக்கூடிய கிரகம் அந்த பின்னோக்கி போகக்கூடிய கிரகங்கள் ஒரு ராசியில வந்து ஒன்றரை வருஷம் சஞ்சரிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்தை விட ஒரு ராசியில அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது சனி பகவான் சனிதான் ஒரு ராசியில வந்து ரெண்டரை வருஷம் லாங் பீரியடு சஞ்சரிக்கிறார் அந்த லாங் பீரியடு ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறதுனால ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போகின்ற பொழுது அந்த சனிக்கு வந்து ரொம்ப அதிக முக்கியத்துவம் தரும் சனி வந்து நவகிரகங்களில் வந்து ஆயுள் காரகன் சொல்வோம் அந்த ஆயுள் காரகனான சனி பகவான் ஆயுள் ஆரோக்கியத்திற்கு கடன்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னால் ஒருத்தருடைய தேக ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே காரகனாக விளங்கக்கூடிய சனி பகவான் கோச்சாரத்தில் கோச்சாரத்தில் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகின்ற பொழுது இந்திய ஜோதிட முறைப்படி தமிழக ஜோதிட முறைப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சில ராசிகளுக்குள்ள போய் சஞ்சரித்தா நல்ல பலன் சில ராசியில போய் சஞ்சரித்தா கெடுபலன் இருக்குது இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது சனி வந்து ராசியில அதிக காலம் தங்கிறதுனால அதுக்கு நம்ம அதிகமா முக்கியத்துவம் தரோம் இப்போ வந்து விரைவில் வந்து சனி பயிற்சி ஏற்பட போகுது இப்போ முதல் ராசியான இந்த மேஷ ராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க இப்போ வந்து மேஷ ராசின்னு பார்க்கும்போது அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் கொண்ட ராசி தான் வந்து ராசி ஒரு ராசியில் வந்து ரெண்டே கால் நட்சத்திரம் இருக்கும் இந்த ரெண்டே கால் நட்சத்திரத்தில் வந்து மேஷ ராசியை வந்து செவ்வாவோட ராசி இந்த செவ்வாவோட ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய சனி பயிற்சி மூலமாக இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி மேஷராசிக்கு பத்தாம் வீட்டில் சனி சஞ்சரிக்க போகிறார் பத்து என்பது தொழில் ஸ்தானம் தொழில் உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பத்தில் சனி என்பது ஒருத்தருக்கு வந்து நெருக்கடிகளை கொடுக்குன்னு சொல்லலாம் இருந்தாலும் வந்து ராசிக்கு பத்தில் ஆட்சி பெறதுனால அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலை வந்து நல்ல அபிவிருத்தி பண்ண செய்யக்கூடிய யோகம்லாம் கூட கொடுக்கும் ஆனால் வந்து வேலை வலு கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும் சோதிக்கும் கடுமையான சோதனையை கொடுக்கும் சோதனையை கொடுத்து வெற்றியை கொடுக்கும் அடுத்து பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வுகள் நல்ல வாய்ப்புகள் ஏதாவது வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் அது மட்டும் இல்லாமல் படிப்படியான வளர்ச்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வேலை பலு சற்று அதிகப்படியாக இருக்கும் உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகப்படியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது பத்திலேயே சனி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நல்ல ஆயுள் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கிறது நல்ல அனுகூலமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கக்கூடிய யோகங்கள் உண்டு சுபகாரியங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள் நல்ல அதிர்ஷ்டங்கள் நல்ல பொருளாதார மின்மையெல்லாம் அடையக்கூடிய யோகங்கள்லாம் மேஷராசிக்கு இருக்குது இப்போ சனி பயிற்சின்னு பார்க்கின்ற போது சனி பகவான் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி மூணு வருஷ காலம் வந்து சனி வந்து பத்தாம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறாரு இந்த மூணு வருஷம் சனி பயிற்சியை மட்டும் வச்சுக்கிட்டு பார்க்கக்கூடாது ஒன்பது கிரகங்களும் நம்மளை வந்து ஆட்டி படைக்குது இந்த ஒன்பது கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தான் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை சக்கரமும் போகுது கோச்சாரம் என்பது ஒரு ஐம்பது சதவீத அளவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பலனை கொடுக்கும் தசாபுத்தின்னு ஒரு கணிதம் இருக்கு தசாபுத்தி ரீதியாக ஒருத்தருக்கு வந்து தசாபுத்தி சாதகமாக இருந்தால் இந்த பாத இந்த பலனும் சேர்ந்து பலன் தரும் தசாபுத்தி பாதகமாக இருந்து கோச்சாரம் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டுத்துக்கும் ஈக்குவலைஸ் பண்ணி தான் பலன் சொல்லணும் பொதுவாக அதுதான் தனிப்பட்ட பலன் சொல்லுவோம் ஒரு பொது பள்ளியில் வந்து எல்லாருக்கும் பலன் சொல்கின்ற போது பொதுவான எல்லாருக்கும் இருந்து பலன் சொல்லணுன்ற காரணத்துக்காக ஒரு கோச்சாரத்தை எடுத்துன்னு சொல்லணும் இந்த கோச்சார பலனை பற்றி பார்க்கின்ற பொழுது பத்தில் சனி சஞ்சரிக்கிற வேலையில் வந்து எந்த நேரத்தில் வந்து குரு சஞ்சாரம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டா அது இன்னும் நல்ல பெட்டராக இருக்கும் இப்போ குரு பார்த்தீங்கன்னால் மேஷராசிக்கு வந்து உங்களுக்கு கடந்த நவம்பர் அஞ்சாந்தேதியிலேருந்து அதாவது அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பார்த்தீங்கன்றால் பாக்யஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் வந்து சஞ்சரிக்கிறார் வர இருபது நவம்பர் இருபது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானமான ஒன்பது சஞ்சரிக்கிறார் அப்புறம் குருவோட சஞ்சாரம் அடுத்த சஞ்சாரம் நல்லா பெட்டரான சஞ்சாரம் என்னென்னா பதினொன்றாம் மீட்டர் சஞ்சரிக்கிறது பதினொன்றாம் இடம் என்பது பார்த்திங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானமான பதினொன்றாம் மீட்டர் சஞ்சரிப்பார் குரு பத்தில் வந்து குரு வந்து என்றால் சனி பத்தில் சஞ்சரிக்கின்ற பொழுது குரு வந்து ஒம்பது பதினொன்று அங்கே சாணங்களில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பண வரவுகள் நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த தாராள தன வரவுகளால் அவங்க வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடுறது பிள்ளை பிள்ளை பாக்கிய ரீதியாக சில பேர் வந்து குழந்தை பாக்கியம் எதிர்ப்பு நல்ல குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய யோகங்கள் அடுத்து பார்த்தீங்கன்றால் வந்து குடும்பத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள்லாம் சால்வாகி நல்லபடியான பலன்கள் நல்ல அதிர்ஷ்டங்கள்லாம் அடையக்கூடிய யோகங்கள்லாம் கண்டிப்பா கொடுக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து ராகு கேது சஞ்சாரத்தையும் எடுத்துக்கணும் ராகுகேது சஞ்சாரம் பார்க்கின்ற பொழுது வர இருபத்தி மூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு வந்து பார்த்தீங்கன்றால மூணாம் வீட்டில் சஞ்சரிக்குது மூணாம் வீட்ல ராகு சஞ்சரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு சனி பத்தில் சஞ்சரித்தாலும் வர செப்டம்பர் வந்து மூணாம் தேதி இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் ராகு வந்து மூணில் சஞ்சரிக்கிறது நல்ல ஒரு அற்புதமான நான் குறிப்பிட்ட மாதிரி இந்த குரு சஞ்சாரம் ராகு கேது சஞ்சாரத்தின் போது ஜா மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு வளமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டு இந்த இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு ராகுகேது பயிற்சி ஏற்படுகின்ற பொழுது இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டில் ராகு எட்டில் கேது சஞ்சரிக்கும் அதுக்கு பிறகு பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சி மூலமாக ராகு ஜென்மத்திலையும் ராகு கேது ஏழு சஞ்சரிக்கும் ராகு கேது ராகு வந்து ரெண்டில் எட்டில் கேது ராகு ஜென்மத்தில் ராகு ஏழில் கேது சஞ்சரிக்கின்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது கணவன் மனைவியிடையே ஒண்ணும் இல்லாத கருத்து வேறுபாடுகளாக ஏற்படலாம் என்றதுனால ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு எல்லாம் வீட்டுக்கு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு ராகு கேது சஞ்சாரம் சரியில்லாத அமைப்பு என்ற காரணத்தினால நான் சொல்றதுன்னா ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பருக்கு பிறகு உள்ள காலங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்றால் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போறது கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க பெற்றோர்கிட்ட பேசுகின்ற போது கொஞ்சம் நிதானமா பேசுறது அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டு தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து செ செல்வது வெளிவட்டாரங்கள் வெளியாட்கள்கிட்ட பேசிக்கின்ற போது கொஞ்சம் நிதானமாக பேசுனா நல்லது சனி பத்தில் சஞ்சரிக்கிறதுனால எல்லாமே நெருக்கடின்னு சொல்லிட முடியாது சனி வந்து பத்தில் சஞ்சரிக்கிறதுனால உழைப்பு அதிகமாக இருக்கும் அந்த உழைப்புக்கான பெனிஃபிட் அடைகிறதுக்கு சில தடைகள் இருக்கலாம் <laughs> 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 உழைப்பு அதிகமாக இருக்குன்ற காரணத்துக்காக நம்ம உழைக்காமல் இருந்துட முடியாது அதுக்காக பத்தில் சனி வந்து நமக்கு வந்து எல்லாத்தையும் கெடுத்துருன்னு நினைக்க தேவையில்ல எல்லாப்படியான சகல விதத்திலையும் வளர்ச்சிகளை கொடுக்கும் சொந்த வீட்டில் சனி சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு வளமான பழங்களை வந்து மேஷ ராசிக்காரங்க கண்டிப்பாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சனி பத்தில் சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் வந்து சனி பகவானுக்கு பரிகாரங்கள்லாம் செஞ்சால் நல்லது ஜென்ரலாக சரிங்க ஐயா இந்த சனி பயிற்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு ஐயா ரிஷபராசி கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரோகிணி மிருகசீர்ஷம் ஒன்று ரெண்டு ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி வந்து ரிஷபராசி ராசி மண்டலத்தில் ரெண்டாவது ராசி சுக்கரனோட ராசியில் பிறந்தவங்க கலைக்காரகன் அது மட்டும் இல்லாமல் சுக வாழ்வு சொகுசு வாழ்வுக்கு காரகனான சுக்கரனோட ராசியிலே இவங்க பிறந்தனால கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ்றதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க மியூசிக்கு பாட்டு பாடுறது பாட்டு கேட்கறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்த நேர்களாகிய ராசி நேர்கள் பார்த்திங்கன்னா நல்ல பேச்சு திறமை கொண்டவங்க நல்ல பேச்சு திறமை கவர்ச்சியாக பேசுகிறது மற்றவர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய சக்திகள் நல்ல உடலமைப்பு கொண்டவராக விளங்கக்கூடிய இவங்களுக்கு பார்த்திங்கன்றால் இப்போ ஏற்படுற சனி பயிற்சி எப்படின்னு பார்த்தீங்கன்றால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷமாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டில் போய் சஞ்சரித்தார் எட்டில் சனி சஞ்சரிக்கிறது வந்து நம்ம அஷ்டம சனின்னு சொல்லுவோம் அஷ்டம சனி சஞ்ச அஷ்டம சனி நடந்ததுனால கடந்த ரெண்டரை வருஷமாகவே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான நெருக்கடிகள் இருந்துச்சு இப்போ ஏற்படக்கூடிய சனி பயிற்சி ரிஷபத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னால் சனி எட்டில் இருந்தது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு பத்து மாதமாக வந்து போன மார்ச் மாதத்துல இருந்து கேதுவும் எட்டுக்கு வந்ததுனால ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் ஏழாம் தேதியிலிருந்து கடந்த ஒரு பத்து பதினோரு மாதமே ரொம்ப படாத பாடு பட்டுருக்காங்க வர இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து சனி வந்து எட்டுலேருந்து ஒம்போதுக்கு பயிற்சி ஆகின்ற பொழுது அவங்களுக்கு முழுமையாக அஷ்டம சனி முடிஞ்சிருது ரிஷபராசி நேர்களுக்கு என்றால் சனி வந்து தர்மகர்மாதிபதி ஒம்போதுக்கும் பத்துக்கு அதிபதி அந்த ஒன்பதுக்கும் பத்துக்கு அதிபதி சனி என்ற காரணத்தினால அது ஒம்போதில் போய் ஆட்சி பெறுற காரணத்தினால ஒரு ராசிக்கு வந்து யார் யோகக்காரகன் பார்த்துக்கின்றால் கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் யார் அதிபதியோ அவர் தான் யோகக்காரகன் சொல்லுவோம் உச்ச கேந்திரம் சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டுக்கும் சனிதான் அதிபதி உச்ச திரிகோணம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டுக்கும் அதிபதி சனி பகவான் அந்த ஒம்பது பத்துக்கு அதிபதியாகி தர்மகர்மாதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் தர்மகர்மாதிபதியான சனி பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டில் வந்து சஞ்சரிக்கிறதுனால அடுத்து மூணு வருஷத்துக்கு நல்ல ஒரு பிரமாதமான பீரியடுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு எட்டில் சனி சஞ்சரித்ததுனால இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கடன் பிரச்சனைகள் அடுத்து என்றால் உங்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடிகள் உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் மனைவிக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் கூட கொடுத்துருக்கலாம் இப்போ ஏற்படக்கூடிய சனி பயிற்சி மூலமாக சனி பயிற்சி ஆயிடறதுனால ஜனவரி இருபத்தி நாலுக்கு பிறகு ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஒம்போதில் சஞ்சரிக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் இருந்த தேக்கங்கள் விலகும் வேலைக்காரங்களுடைய ஒத்துழைப்பு நல்ல சிறப்பாக இருக்கும் ஒரு தொழிலை கூட இவங்க வந்து ஃபுல் டைமாக போய் பார்க்க முடியாத அளவுக்கு ஆரோக்கிய ரீதியாக சில பாதிப்புகள் ஒரு உடல் சோர்வெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த உடல் சோர்வுலாம் விலகி இனிமேல் வந்து தெம்பா போய் தொழிலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அடுத்து என்றால் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் ரிஷபராசினியர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த வார்த்தை வந்து கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் உத்தியோகத்தில் கடுமையான நெருக்கடிகள் உத்தியோகத்தில் சரிவர வேலை செய்ய முடியாத அளவுக்கு ஹெல்த் ரீதியாக பிரச்சனைகள் வேலை பது அதிகமாக இருந்து அவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள்லாம் இப்போ இருந்துச்சுன்னு சொல்லலாம் வர இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் வேலையில் நல்ல டெவலப்மெண்ட்டு நல்ல பதவி உயர்வுகள் நல்ல அந்தஸ்துகள் நல்ல ஒரு வளமான பலன்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்றால் யாராக இருந்தாலும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் எட்டாம் இடம் என்பது ஏழுக்கு ரெண்டாம் இடம் என்பதுனால குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்றால் கணவன் மனைவியிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுலாம் கடந்த காலங்களில் இருந்திருக்கும் இந்த கடந்த காலங்களில் இருந்த இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கூட படிப்படியாக விலகி நல்ல முன்னேற்றங்களும் நல்ல அதிர்ஷ்டங்களும் வருகின்ற நாட்களில் ஏற்படுவதற்கான யோகங்கள் ரிஷபராசினியர்களுக்கு உண்டு பொதுவாக பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து சனி தான் வந்து கடன்களுக்கு காரகன்னு சொல்லிட்டு முதல்ல பேசும்போதே சொன்னேன் இப்போ வந்து நடக்கும் நடக்கும்போது ஒருத்தருக்கு என்ன ஆகுன்னா ஒன்றுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் வீண் செலவுகள் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து கடன்கள் நிறைய ஏற்பட்டிருக்கும் அந்த கடன்லாம் இப்போ வந்து ஒன்பதுக்கு வந்து சனி போயிடுறதுனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் கடன் பிரச்சனைகள்லாம் படிப்படியாக விலக குடைப்புகள் நல்ல அதிர்ஷ்டங்கள் சேமிக்கக்கூடிய அளவுக்கு அனுகூலங்கள் சொத்துகள் ஒரு முதலீடுகள் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அனுகூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒம்போதில் சனி சஞ்சரிக்கின்ற பொழுது கோச்சார கிரகங்கள் கிரகங்கள் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தையும் பார்க்கணும் மற்ற கிரக சஞ்சாரத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்றால் குரு எட்டில் இருக்கார் கேது எட்டில் இருக்கார் குரு எட்டில் கேது எட்டில் என்பது கொஞ்சம் சுமாரான அமைப்பு குரு எட்டில் இருக்கிறதுனால இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்லது மார்ச் முப்பதுலேருந்து ஜூன் முப்பது வரைக்கும் குரு வந்து அதிசாரமா மகர ராசிக்கு போய் சஞ்சரிக்கிறார் அது வந்து ஒரு மூணு மாசம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருபது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் குரு வந்து ரிஷபராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் வந்து சனியோட சேர்ந்து சஞ்சரிப்பார் சனியோட சேர்ந்து ஜென்ம ராசியை பார்ப்பாரு அந்த ஒரு வருஷ காலமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்றாலும் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பதினொன்றாம் இடமான லாபஸ்தானை சஞ்சரிப்பார் கோச்சாரத்தில் வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் குரு சஞ்சரித்தால் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் ஒரு விதி கோச்சார ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒம்போதில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் பதினொன்றில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களான ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் வந்து குரு வந்து ஒம்பது பதினொன்றில் சஞ்சரிக்கின்ற பொழுது சனியும் ஒன்பதில் சஞ்சரிக்கிறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாம் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமான தன வரவுகள் தாராளமான பண வரவுகள் ஒரு பொருளாதார மேன்மைகள் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடியவங்களு கடன்கள் அடையக்கூடிய அமைப்புகளு நீண்ட நாட்களாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கைவு கூடக்கூடிய அமைப்புகள் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அடையக்கூடிய அமைப்புகள் இப்போ வந்து கடந்த ரெண்டு வருஷமாக நடந்த இருந்த வந்த அஷ்டம சனியால் அவங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கடன் நெருக்கடிகளாம் விலகி சேமிக்கக்கூடிய அளவுக்கு அனுகூலங்கள்லாம் இருக்கும் இவங்களுக்கு என்றால் என்னை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசிக்கு தர்மகர்மாதிபதியான சனி பகவான் ஒம்போதம் சஞ்சரிக்கிறது நல்ல ஒரு பிரமாதமான அமைப்பு குரு சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு வருஷம் கிட்ட வந்து இந்த மூணு வருஷம் ரெண்டு வருஷம் குரு சஞ்சாரமும் நல்லா சிறப்பாக இருக்குது இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ரிஷபராசி நேர்களுக்கு கொடுக்கும் ஆனால் ராகு கேது சஞ்சாரம் தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது ஏன்னா இப்போ வந்து ரெண்டில் ராகு எட்டில் கேது செஞ்சிருக்குது ரெண்டில் கேது எட் ரெண்டில் ராகு எட்டில் கேது வந்து இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ரெண்டில் ராகு எட்டில் கேதுவும் அதுக்கு பிறகு இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் ராகு ஏழில் கேது சஞ்சரிக்குது இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் சுமாரான அமைப்பு அதனால் வந்து ராகு கேது சஞ்சாரம் சரியில்லாத காரணத்தினால கணவன் மனைவியுடைய குடும்பஸ்தானமான ரெண்டாம் இடம் அடுத்து வந்து ஆயுள் ஆரோக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டில் கேது செஞ்சிருக்கிறது அப்புறம் ஜென்மத்தில் ராகு ஏழில் கேது சஞ்சரிக்கின்ற போது கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது கணவன் மனைவியிடையே கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களை குறைக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தர் வந்து வயசானவங்கள இருந்தாலும் சரி வயசானவங்கிட்ட பேசிக்கின்ற போது கொஞ்சம் நிதானமாக பேசுறது வீட்டில் பசங்கிட்ட பேசுகின்ற போது கொஞ்சம் கோவப்படாமல் பேசுகிறது உறவினர்கிட்ட போது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கூட்டாளிகிட்ட பேசுகின்ற போது வார்த்தைகளில் வந்து கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அமைப்பு ஏன் சொல்கிறேன்னா ராகுக்கேது சஞ்சாரத்தால் ஒருத்தர் தன்னிலை இழக்க வைக்கும் சாதகம் இல்லாமல் ரெண்டு எட்டில் ராகு கேது சஞ்சரிக்கிறதுனாலையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் இருபத்தி மூணுக்கு பிறகு ஜென்மத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற போது என்ன பேசுறோன்னு தெரியாமல் பேசிட்டு அதனால தேவையில்லாத சின்ன சின்ன சிக்கலில் சஞ்சிக்க வேண்டியது இருக்கும் அதனால வந்து கூட இருக்கவங்க கிட்ட பேசுகின்ற போது மட்டும் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்கன்னா எல்லா வகையிலும் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை அடைய முடியும் ராகு கேது சஞ்சாரமும் பார்த்தீங்கன்றாலும் இருபத்தி ரெண்டு நாலு அதாவது வந்து இருபத்தி ரெண்டாவது வருஷம் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து பிறகு பார்த்தீங்கன்னா கேது வந்து ஆறாம் இட்லியும் ராகு பண்ணல சஞ்சரிக்கும் அந்த நேரத்தில் வந்து ஒரு குடும்ப ஒற்றுமையில் நல்லா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது வரைக்கும் உங்ககிட்ட வந்து இப்போ ரிஷபராசிக்கான பலாபலங்களை பற்றி விளக்கமாக சொன்னேன் இந்த சனி பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்குயா மிதுனம் ராசி மண்டலத்தில் வந்து மூணாவது ராசி வந்து மிதுன ராசி உபய ராசின்னு சொல்லுவோம் அடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து புதனுடைய ராசி கல்விக்காரகன் புதனுடைய ராசி புதனுடைய ராசியில் பிறந்ததுனால மிதுன ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே நல்ல ஒரு அறிவாற்றல் இருக்கும் மிதுனம் என்பது மிதனத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்க்கின்ற போது மிருக சீர்சம் மூணு நாலாம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் வந்து மிதுன ராசியுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திர பிறந்தவங்க மிதுன ராசிக்காரங்க புதனுடைய ராசி என்ற காரணத்தால் நல்ல அறிவாற்றல் சூழ்நிலைக்கு தக்கவாறு அவங்கள மாற்றிக்கிட்டு அவங்க வந்து செயல்படுறது திட்டமிட்டு செயல்படுறது காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட ராசியை வந்து மிதுன ராசி ராசியாதிபதி புதன் என்ற காரணத்தினால இயற்கையாகவே நல்ல ஒரு அறிவாற்றல் இருக்கும் புதனுக்கு வந்து சனி நம்ம பேச போகிறது சனிப்பயிற்சி பற்றி பேச போகிறோம் சனிப்பயிற்சி பற்றி பேசிக்கின்ற போது சனி வந்து என்றால் புதனுக்கு நட்பு கிரகம் புதனுக்கு சனி நட்பு கிரகம் இந்த புதனுக்கு சனி நட்பு கிரகமாக இருக்கிற காரணத்தினால சனி வந்து மிதுன ராசிக்கு வந்து பொதுவாகவே அதிகமாக கெடுதி பண்ண மாட்டார் இருந்தாலும் சனி வந்து வர இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறார் நான் முதலே சொன்ன வாக்கியம் திருக்கணிதை பற்றி விளக்க சொன்னேன் வாக்கியப்படியும் பார்த்திங்கன்றால் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வந்து அஷ்டமத்தை சஞ்சரிக்க போகிறார் இப்போ சனி வந்து எட்டில் போய் சஞ்சரிக்க போகிறதுனால எட்டு என்பது ஆயுள் ஆரோக்கியத்திற்கு குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் சனி எட்டில் போகிறதுனால அவங்க வந்து ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் நேரத்துக்கு சாப்பிட்றதுல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படும் தொழில் உத்தியோகம் சற்று சாதகமாக தான் இருக்கும் வேலையை வந்து சரி வர வந்து அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண அளவுக்கு தேவையில்லாத இடையூறுகள் இருக்கும் ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா அந்த தொழிலில் வந்து நேரத்துக்கு போய் தொழிலில் உட்காந்து தொழிலில் என்னென்ன மற்றவங்களா என்ன வேலை செய்கிறாங்க எல்லாம் கரெக்டாக வேலை செய்கிறாங்களா வேலை சரியாக நடக்குதான்னு பார்க்குறதுல தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு காரணமாக அவங்க வந்து வேலையை போய் காஞ்சி தொழிலை வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுறதில் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்றால் சனி வந்து வேலைக்காரங்களுக்கு காரகம் வேலைக்காரங்களுக்கு சா காரகனான சனி பகவானை எட்டுக்கு போகிறதுனால ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு முக்கியமாக என்ன வேணும்னா அவங்களுக்கு வந்து வேலைக்காரங்களுடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் வேலைக்காரங்களுடைய ஒத்துழைப்பு வந்து சுமாராக இருக்கும் வேலைக்காரங்க ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும் என்றதுனால அடுத்து ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு வேலைக்காரங்கக்கிட்ட கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது நல்லது தொழில அபிவிருத்தி பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி அதிக முதலீடுகள் கொண்ட செயல்கள் செய்யணும்னு நினைச்சாங்கன்னா ஒன்று மனைவி பேரில் பண்ணுறது ஒரு பிள்ளைகள் பேரில் பண்ணுறது நம்பிக்கைக்குரிய நபர்கள் மேல் பண்ணுறது பெண்களாக இருந்தால் கணவர் பேரில் பண்ணுறது ஒரு இன்னொருத்தர் பேர் கூட யார் ஜாதகம் வீட்டில் யார் ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக பார்த்தீங்கன்றால் எட்டாம் என்பது ஆயுள் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் சனி வந்து ஆயுள் ஆரோக்கியத்துக்கு காரணம் மட்டும் இல்லாமல் கடன்களுக்கு காரணம் இருந்ததுனால தேவையில்லாமல் கடன் வாங்க நேரிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கிறத தவிர்க்க பார்க்கணும் கடன் அதிகரிக்குன்றான் கடன் அதிகரிக்கணும்னால கடன் வாங்குறத தவிர்க்க பார்க்கணும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது கடன் வாங்குறதா இருந்தால் நீங்கள் போய் ஜாமீன் போட்டு பண்ணுறதோ உங்கள் பேர்லையோ மிதனராசிக்காரங்க அவங்களே போய் அவங்க பேரில் கடன் வாங்காமல் ஒரு ஒன்று மனைவி பேர்லையோ பிள்ளைகள் பேர்லையோ மற்றவங்க பேரில் கடனை வாங்கிட்டா அது கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் காம்பன்சேஷனாக ஓரளவுக்கு ஒரு உதவி பண்ணுற மாதிரி இருக்கும் ஜென்ட்ரலாக்கு அடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த பண விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் நல்லது ஜென்டலாக இருக்குது எட்டில் வந்து சனி சஞ்சரிக்கின்ற பொழுது மற்ற கிரகங்களுடைய அமைப்பையும் பார்க்கணும் மற்ற கிரகங்கள் நல்ல சாதகமாக இருந்தால் அதனால வந்து இப்போ எட்டில் சனி சஞ்சரிக்கினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து மற்ற கிரகங்களுடைய ஆதரவால் வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கின்ற போது குரு சஞ்சாரம் வந்து பார்த்திங்கன்னா மிதுனராசிக்கு கடந்த அதாவது வந்து அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஏழாம் வீடு அது வந்து சமசத்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் குரு சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு அடுத்து பார்க்கின்ற பொழுது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு அஞ்சு மாத காலங்கள் கும்பராசியில் வந்து குரு பகவான் வந்து சஞ்சரிப்பார் ஏழாம் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதம் அடுத்து பார்க்கின்ற போது ஒன்பதாம் வீட்டில் வந்து ஒரு அஞ்சு மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் இந்த மூணு வருஷம் பீரியட்ல வந்து ஒரு ஒன்றரை வருஷம் வந்து குரு சஞ்சாரம் நல்ல சாதகமாக இருக்குது இந்த ஒன்றரை வருஷம் குரு சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால குருவுடைய சாதக சஞ்சாரத்தால் பண புழக்கங்கள் நல்லா சிறப்பாக இருந்து பண வரவுகள் நல்லா சிறப்பாக இருந்து உங்களுக்கு வந்து அஷ்டம அஷ்டமசனி இருந்தாலும் நல்ல பண வரவுகள் ஏற்பட்டு எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உறவினர்களுடைய உதவிகள் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து தொழிலில் திடீர் லாபங்கள் கிடைத்து அதன் மூலமாக நல்லா சம்பா நல்லா சமாளிக்கக்கூடிய யோகங்கள் ஒரு பொருளாதார மேன்மைகள் ஓரளவுக்கு வந்து க ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்களை அடைய முடியும் இவங்களுக்கு வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ ப்ரெசெண்டில் வந்து ஜென்ம ராசியில் ராகு ஏழில் கேது சஞ்சரிக்கிறது எப்போனா இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஜென்ம ராசியில் ராகு ஏழில் கேது சஞ்சரிக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு இன்னும் ஒரு எட்டு மாதம் போயிடுச்சுன்னா வர செப்டம்பருக்கு பிறகு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆறில் கேது பன்னெண்டில் ராகு சஞ்சரிக்கும் ஆறில் கேது சஞ்சரிக்கிறது நல்ல அற்புதமான காலம்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரி அதாவது சர்பகிரகம் சாயா கிரகம் பார்க்கின்ற போது மூணு ஆறு பதினொன்றில் சஞ்சரித்தா ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அஷ்டமசனி நடக்கிற காலங்களில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் ஒரு பக்கம் கேது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷ காலம் வந்து ஆறாம் வீட்டை செஞ்சரிக்க போகிறது அப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ஏற்கப்படக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஏப்ரலுக்கு பிறகு ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சி மூலமாக ராகு ஒரு பக்கம் ஒரு ஒன்றரை வருஷ காலங்கள் லாபஸ்தானத்தை சஞ்சரிக்க போகிறது சனியால் என்ன பாதிப்பு இருந்தாலும் ராகு கேது சஞ்சாரத்தால் ரெண்டாயிரத்து இருபது செப்டம்பருக்கு பிறகு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக ஏற்படும் சனி எட்டில் சஞ்சரிக்கிறதுனால சனிக்கு பரிகாரங்கள் தொடர்ந்து பண்ணுறது சனிக்கு வழிபாடு பண்ணுறதுலாம் நல்லது எல்லா ராசினியர்களுக்கும் பொதுவாக வந்து என்ன சனி பகவானுக்கு என்ன வழிபாடு பண்ணலான்றத பற்றி நம்ம இந்த விவாதத்தில் வந்து கடைசியாக பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் அடுத்து ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து கடன் வாங்குற விஷயத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது சின்ன உணவு பாதிப்புகள் வந்தால் கூட உடனே போய் வந்து டாக்டரை பார்க்குறது முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஹெல்த்து வீக்காக இருக்கிறவங்க ஹெல்த்து நார்மலாக இருக்கிற ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது கூட நல்லதுன்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அஷ்டமசனி நடக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வயசில் பெரியவங்க யாராக இருந்தாலும் ஒருத்தருக்கு வந்து தேவையில்லாத மருத்துவ செலவு ஏற்படலாம் அந்த மருத்துவ செலவுலாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் பண்ணி வச்சா கூட அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீட்டுலாம் பண்ணி வச்சா கூட ஒரு பெரிய செலவை வந்து எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த ஹெல்த் ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அஷ்டமசனி நடக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் ரொம்ப அகலக்கால் வைக்காம இருக்கிறது நல்லது நான் வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வேலையை செய்யுங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அதிகப்படியாக பணத்தை போட்டு அதனையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதிகப்படியாக பணத்தை போடணும் தொழிலை அபிவிருத்தி பண்ணணும் தொழிலை முதலீடு பண்ணணும் பெரிய லெவல்ல வந்து அபிவிருத்தி பண்ணணும்னு நினைச்சால் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் யார் ராசிக்கு நல்லா இருக்கோ அவங்க பேரில் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுதான் என்னுடைய கருத்து இந்த கடக ராசிக்கு எப்படி இருக்கையா கடகம் ராசி மண்டலத்தில் வந்து என்றால் நாலாவது ராசி வந்து கடகராசி சந்தரனோட ராசி ஜடராசின்னு சொல்லுவோம் இந்த சந்தனோட ராசியான நாலாவது ராசியான கடகராசி பார்த்தீங்கன்னால் கடகராசியில் பிறந்தவங்களுடைய நட்சத்திரம் பார்க்கின்ற போது புனர் பூசம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்லாம் வந்து கடகராசிக்கு உடைய நட்சத்திரங்கள் கடகம் என்பது சந்தனோட ராசி என்பதனால நல்ல கற்பனை சக்திகள் நல்ல தைரியமாக செயல்படக்கூட அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னால் கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட ஈடுபாடுகள் கொண்டவங்களாக கடகராசினியர்கள் இருப்பாங்க இப்போ நேருக்கு சனி பயிற்சி எப்படின்னு கடக கடகராசிக்கு வந்து ஏழாம் பாவம்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் வந்து சனி வந்து கோச்சாரத்தில் வந்து திரு திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறதுனால இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சனி வந்து ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறேன் ஏழில் சனி ஆட்சி பெற்று சஞ்சரிக்க போகிறது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் இது வந்து பல வகையில் வந்து ஓரளவுக்கு அனுகூலங்கள் கொடுக்கும் அதாவது வந்து கேந்திரத்தில் சனி இருக்கிற காரணத்தால் பணப்புழக்கங்கள் தொழில் உத்தியோகம் எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும் தொழிலை அபிவிருத்தி பண்ணுறது தொழிலை வந்து நல்லா ஒரு சிறப்பாக செய்யக்கூடிய யோகங்கள் தொழிலில் நல்லா டெவலப் ஆ பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும் ஏழை வந்து ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோன்னா கூட்டு தொழில் சொல்லுவோம் கூட்டாளிகள் கூட்டு தொழில்னு சொல்லுவோம் கூட்டாளிகள் கிட்டே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கூட்டாளிகிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகள்னால் பார்ட்னர்ஸ் யாராக இருந்தால் அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சக நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்போ வேலையில் டெவலப்மெண்ட்டோ வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் சக ஊழியர்கிட்ட பேசுகின்ற போது கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ரொம்ப நல்லது ஏழில் சனி சஞ்சரிக்கிறதுனால பணப்புழக்கங்கள் நல்லா இருந்து குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக கூடமைப்புகள் குடும்பத்தில் நல்ல மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூட கூடமைப்புகள் நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஒரு வளமான பலன்கள்லாம் அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு குடும்பஸ்தானம்னு சொல்லும்போது குடும்பம் பார்க்கின்ற போது கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமைன்னு பார்க்கின்ற போது குடு கனவி ஒரு கணவனுக்கு மனைவி ஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டில் ஒரு பெண்ணுக்கு வந்து கணவஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டில் கோச்சாரத்தில் வந்து ராசிக்கு ஏழாம் வீட்டில் சனி செஞ்சிருக்கிறதுனால ஒரு ஆணா இருந்தால் மனைவியை வந்து விட்டு கொடுத்து போறது மனைவி கிட்ட வந்து தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ஒரு பெண்ணாக இருந்தால் கணவர்கிட்ட வந்து வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் வயசுல பெரியவங்க யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக வந்து வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது சரி சரின்னு போறது விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் நல்ல சகலவிதத்திலும் நல்ல மேன்மைகள் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லது ஜென்டலா தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது படிப்படியான வளர்ச்சிகள் நல்ல ஒரு வளமான பலன்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு இருந்தாலும் கூட்டாளிகள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது ஜெண்டலாக அடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த சனி வந்து ஏழில் சஞ்சரிக்கின்ற பொழுது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முழுமையாக ரெண்டு வருஷ காலம் மற்ற ராசி நிறைய சில ராசிக்கு தான் அந்த யோகம் வருது ரெண்டு வருஷ காலம் டோட்டலாக வந்து குரு வந்து ரொம்ப நல்ல சாதகமாக சஞ்சரிக்க போறார் எப்போன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஏழாம் வீட்டில் சமசத்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் குரு சஞ்சரிக்க போறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்படக்கூடிய அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய குரு பயிற்சியில் வந்து கும்பராசியில் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஒரு குறுகிய காலம் சஞ்சரிக்கிறார் ஏன்னா நாலரை மாதம் அஞ்சு மாதம் சஞ்சரிக்கிறார் அப்புறம் பார்த்திங்கன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பார் கடகராசிக்காரங்களுக்கு ஏழில் சஞ்சரிக்கக்கூடிய காலமான ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நவம்பர் வரைக்கும் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி மூணு ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள் ஒரு கோல்டன் பீரியடுன்னு சொல்லலாம் ஒரு பொற்காலம்னு சொல்லக்கூடிய காலம் ஏழில் குரு ஒம்போதில் குரு ஏழில் குரு சஞ்சரித்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலைகள் நல்ல பணவரவுகள் நல்ல பணப்பழக்கங்கள் சொத்துகள் சேரக்கூடிய அமைப்புகள் நவீனகரமான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும் அது மாதிரி ஒம்போதில் சஞ்சரிக்கின்ற பொழுது நல்ல பணப்பழக்கங்கள் இருக்கும் இப்போ நேர்களுக்கு குரு சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறதுனால குருவோட சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் கடகராசி நேர்களுக்கு உண்டு கடகராசிக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கேது வந்து ஆறாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் இருபத்தி மூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஆறாம் வீட்டில் வந்து கேது செஞ்சிருக்கிறார் அது நல்ல அமைப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ராகு பதினொன்று சஞ்சரிப்பார் முதல்ல சொன்னேன் மிதுன ராசிக்கு பலன் சொல்லுகின்ற போதே சொன்னேன் மூணு ஆறு பதினொன்றுல ராகு கேது சஞ்சாரத்த சிறப்புன்னு சொன்னேன் இப்போ வந்து ஆறுல வந்து கேது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு ஒன்பது மாசமும் அப்புறம் ஒரு ஒன்றரை வருஷங்கள் வந்து ராகு பதினொன்னு சஞ்சரிக்க போகிறது நல்ல ஒரு அற்புதமான கடகராட்சி நேர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் நல்ல ஒரு வளர்ச்சியிலான ஆண்டுகளாக வருகின்ற மூணு வருடமும் இருக்கும் இந்த மூணு வருஷத்துல அவங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கூட்டாளிகள் நெருங்கினவங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லது ஏழாம் வீட்டில் சனி செஞ்சிருக்கிறதுனால நெருங்கினவங்களை கூட்டாளிகளை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா மற்ற எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு நல்ல சாதகமாகவும் நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இவங்களுக்கு வந்து ரெண்டு வருஷ காலம் குரு சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறதுனால வருகின்ற காலங்களில் பணப்பழக்கங்கள் நல்லா இருந்து நல்ல ஒரு அமோகமான பலன்கள் நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்களை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கையா சிம்மம் நவ கிரகங்களில் தலையாய கிரகம் சொல்றது சூரியன் சூரியன் தான் வந்து முதன்மை கிரகம்னு சொல்லுவோம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ரெண்டு ராசி உண்டு ஆனா சூரியனுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு ராசி சூரியனுக்கு சந்திரனுக்கு தான் ஒரே ஒரு ராசி சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் தலைமை பண்பு மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய திறன் ஏதாவது ஒரு நிறுவனம் எடுத்துன்னா கூட அந்த நிறுவனத்தில் நல்ல பதவி வைக்கக்கூடியவங்க நல்ல உயர் பதவி வைக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களாக இருப்பாங்க இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி சூரியனுக்கு சனி என்ன தான் பகைவர்னு சொன்னால் கூட சனி வந்து போய் உட்கார போடக்கூடிய ராசி என்ன ராசின்னு பார்த்தீங்கன்றால் ஆறாம் வீட்டில் போய் உட்கார போகிறார் பொதுவாக சனி ராகு கேதுலாம் வந்து சாயாகிர சாயாகிரகன்னு சொல்கிறது ராகு கேது பாவகிரகன்னு சொல்கிறது சனி ராகு கேது செவ்வாய்கூடம் பொதுவாக பாவகிரகங்கள் எந்த ஸ்தானத்தில் இருந்தால் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பதினொன்னு இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி தன்னோட சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டுக்கு வரப்போகிறார் சிம்மராசி சனிக்கு ஆறாம் இடம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான வீடு அதுவும் சொந்த வீட்டில் போய் சஞ்சரிக்க போகிறதுனால ராசிக்கு போய் ஆறில் போய் சஞ்சரிக்க போகிறதுனால வர மூணு வருஷமும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு பொற்காலமாக சிம்ம ராசிக்கு இருக்கும் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி வந்து ஆறுக்கு போய் சஞ்சரிக்கிறது ஆறில் போய் சஞ்சரிக்கிறதுனால வெற்றி மேல் வெற்றி நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்புகள் தொழிலில் வந்து லாபம் தொழிலை வந்து அபிவிருத்தி பண்ணக்கூடிய யோகம் இருந்த தேக்கங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் தொழிலில் இருக்கக்கூடிய வேலைக்காரங்களுடைய ஒத்துழைப்பு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா தொழிலை வந்து அபிவிருத்தி பண்ணணும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வெற்றிகள் அனுகூலங்கள்லாம் கூட கொடுக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேலை வலு குறையும் அவங்களுக்கு வந்து வேலையில வந்து மேல் அதிகாரிக்கிட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் நல்ல பேர் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தூர பயணங்கள் வெளியூர் பயணங்கள் வெளியூர் செல்லக்கூடிய இவங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உண்டாகும் அடுத்து என்றால் வேலைக்காரங்களுடைய ஒத்துழைப்பு நல்லா நல்லா சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னேன் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கூட நல்ல பிரமாதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆயுள் காரகன் சனியே வந்து ஆறுல ஆட்சி பெற்று சஞ்சரிக்க போனால் ஆரோக்கியம் நல்லா சிறப்பாக இருக்கும் எதுல சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் தெம்போட வேலை செயல்பட முடியும் அதிக வேலையை எடுத்துக்கூட அவங்க செயல்பட்டு நல்லா வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அனுகூலங்கள் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் நல்ல எல்லா வகையிலையும் வந்து பண வரவுகள் நல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் கூட எளிதில் வந்து காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பலம் வலிமையெல்லாம் உண்டாகும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கூட அவங்களுக்கு உண்டாகும் இந்த நேரத்தில் சிம்மராசி நேர்களுக்கு அடுத்து மூணு வருஷமும் சனி சஞ்சாரம் நல்லா இருக்குன்னு சொன்னேன் இந்த நேரத்தில் வந்து குருவுடைய சஞ்சாரத்தையும் பார்க்கணும் குரு சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது குரு வந்து சிம்மராசிக்கு கடந்த நவம்பர் அஞ்சாந்தேதிருந்து அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு வருஷ காலம் குரு வந்து அஞ்சில் சஞ்சரிக்கிறது நல்ல பிரமாதமான பீரியடு அது மட்டும் இல்லாமல் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு அஞ்சு மாத காலங்கள் சரி குரு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறார் இந்த பீரியடு நல்ல ஒரு பிரமாதமான பீரியடுன்னு சொல்லலாம் அதனால் கிட்டத்தட்ட வந்து சனி ஆறில் சஞ்சரிக்கின்ற பொழுது நடுவில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் கிட்ட குருவுடைய சஞ்சாரமும் நல்ல சிறப்பாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு சாதகமான பலன்களை வந்து சிம்மராசிக்கு உண்டாகும் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் குரு வந்து ஆறில் சஞ்சரிப்பார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுருந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் குரு எட்டில் சஞ்சரிப்பார் அந்த குரு எட்டில் குரு ஆறில் சஞ்சரிக்கின்ற போது மட்டும் அவங்க வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் நல்லது ஜென்ட்ரலாகு இந்த நேரத்தில் ராகு கேது சஞ்சாரத்தை பார்க்கும்போது இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ராகு பதினொன்றில் இருக்கிறது நல்ல பிரமாதமான அமைப்பு ராகு பதினொன்றில் வந்து இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபது வரைக்கும் ராகு பதினொன்று இருக்கிறது நல்ல பிரமாதமான அமைப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கேது வந்து மூணாம் வீட்டில் சஞ்சரிப்பார் நான் சொன்னதெல்லாம் வந்து ராகு கேது சஞ்சாரம் குரு சஞ்சாரத்தை பற்றிலாம் சொன்னேன் மெயினாக அடுத்த மூணு வருஷத்துக்கு குரு வந்து சனியுடைய சஞ்சாரம் நல்லா சிறப்பா இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்லையும் துணிவோடு செயல்பட்டு நல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் நல்ல அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய அமைப்புகள் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய யோகம் வந்து சிம்ம ராசிக்கு உண்டு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற காலங்களில் நீண்ட நாட்களாக அவங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல பதவியெல்லாம் கூட அவங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு ஜனனகால ஜாதகம் அவங்க பிறந்த ஜாதகம்னு சொல்லுவோம் அந்த சுய ஜாதகம்னு சொல்லலாம் அந்த சுய ஜாதகமும் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ஒரு வளமான பலன்களை வந்து சிம்ம ராசிக்காரங்கள் அடைவாங்க இது வரைக்கும் சிம்ம ராசியை பற்றி உங்ககிட்ட தெளிவாக சொன்னேன் இந்த சனி பயிற்சி ராசிக்கு எப்படி கன்னி கண்ணீராசி கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ராசி மண்டலத்துல ஆறாவது ராசி உபயராசி கண்ணீராசியுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்தரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு ஆகிய நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்ணீராசிக்காரன் கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய ராசி புதன் என்பது கல்விக்காரகன் காரகன் காரகன் எதையும் வந்து சிந்தித்து செயல்பட வைக்கக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடிய கன்னி கன்னிராசிக்கு அதிபதி புதன் என்றனால கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் அதிபதி என்றனால எதுவுமே சிந்தித்து செயல்படக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றலாக இருக்கும் இவங்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய சனி பயிற்சி மூலமாக பொதுவாக பார்த்திங்கன்னா ராசிக்கு நாலாம் வீட்டில் சனி சஞ்சரிக்கிறத வந்து நாங்கள் கோச்சாரத்தில் வந்து கோச்சாரத்தில் வந்து நாளில் சஞ்சரிக்கின்ற பொழுது அதை வந்து அர்த்தாஷம சனின்னு சொல்லுவோம் இப்போ வந்து அவங்களுக்கு கண்ணிக்கு வந்து நாலுலேருந்து அஞ்சுக்கு சனி போகிறதுனால அவங்களுக்கு கடந்த வந்து மூணு ரெண்டரை வருஷமாக இருந்த அர்த்தாசிரம சனி முடிஞ்சு இப்போ வந்து சனி வந்து அவங்களுக்கு வந்து அஞ்சாம் வீட்டுக்கு போகிறார் சனி அஞ்சுக்கு போகிறது நல்ல ஒரு பிரமாதமான நேரம்னு சொல்லலாம் அர்த்தாசிரம சனி முடிஞ்சு அஞ்சுக்கு போகிறதுனால கடந்த காலங்களில் அவங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் நிம்மதி குறைவுகள் எல்லாம் குறைஞ்சி ஒரு நிம்மதியான நிலை உண்டாகும் பணப்புழக்கம் நல்லா சிறப்பாக இருக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்புகள் தொழிலில் வந்து முன்னேற்றங்களை அடையக்கூடிய அமைப்புகள் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சிகள் படிப்படியான யோகங்கள் எல்லாம் கூட இப்போ சனி அஞ்சில் இருக்கிறதுனால ஏற்படும் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாளில் சனி செஞ்சரிக்கின்ற பொழுது கொஞ்சம் கடன்லாம் வாங்கியிருப்பாங்க இப்போ அஞ்சுக்கு சனி வந்திருக்கிறதுனால அந்த கடன்லாம் அடைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து சக்தி கொடுக்கும் கடன்களை அடைக்கக்கூடிய யோகம் வந்து கன்னீராசிகளுக்கு கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷங்கள் அது மட்டும் இல்லாமல் சேமிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் சொத்துகள் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஒரு பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் பிள்ளைகள் வகையில் சின்ன சின்ன நிம்மதி குறைவு இருந்தாலும் கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமை நல்லபடியாக இருந்து எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும் இந்த நேரத்தில் வந்து குரு சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது இவங்களுக்கு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட வந்து குரு சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது எப்படி கடகராசிக்கு சொன்னோம் ஏழு ஒம்போதில் குரு சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொன்னோன்னா கன்னிராசிக்கு வந்து அஞ்சு ஏழில் வந்து குரு சஞ்சரிக்க போகிறார் அஞ்சு அஞ்சாம் வீட்டில் வந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு வந்து அஞ்சாம் மீட்டர் சஞ்சரிக்க போகிறாரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் குரு வந்து ஏழாம் மீட்டர் சஞ்சரிக்க போகிறார் அஞ்சில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட முழுமையாக ரெண்டு வருஷம் அவங்களுக்கு வந்து முழுமையான குரு பயிற்சி இருக்கு குரு சஞ்சாரம் குரு பலம் இருக்க போகுது குரு பலன் வந்து குரு பயிற்சி சாதகமாக இருக்க போகிறதுனால வருகின்ற மூணு வருஷத்துல கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மிக 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 சிறப்பாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் நடுவில் ஒரு ஒரு வருஷம் வந்து குரு ஆறில் சஞ்சரிக்கின்ற போது கூட அஞ்சில ஆறில் வந்து ஒரு நாளில் ஒரு ஆறு மாதம் ஆறில் ஒரு ஆறு மாதம் அந்த பீரியடு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாங்கன்னா மீதி நேரம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஜென்ரலா அதிலும் குறிப்பாக வர நவம்பர் வரைக்கும் குரு வந்து நாலுல சஞ்சரிக்கிறது கொஞ்சம் சுமார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் வரைக்கும் குரு ஆறில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அந்த அஞ்சு மாச காலங்கள் கொஞ்சம் சுமாரா இருக்கும் மீதி நேரம் புற கிட்டத்தட்ட ரெண்டு வருஷ காலம் முழுமையா குரு சஞ்சாரம் சிறப்பா இருக்கிறதுனால இந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கான யோகங்கள்லாம் கண்டிப்பா உண்டு நடுவில் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது வந்து மூணாம் மீட்டில் சஞ்சரிப்பார் கேது மூணாம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு அந்த கேது மூணாம் மீட்டில் சஞ்சரிக்கின்ற காலங்களில் நல்ல எல்லா வகையிலும் நல்ல யோகங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் நல்ல சிறப்புகள்லாம் உண்டாகும் என்னை பொறுத்த வரைக்கும் வருகின்ற காலங்களில் கண்ணீராசினியர்களுக்கு தொழில் உத்தியோகம் நல்ல சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை நல்லாயிருக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உண்டாகும் கடந்த கால அலைச்சல்கள் குறைய குறைப்புகள் கடந்த கால கடன்கள் குறைய குடிப்புகள் நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து வருகின்ற நாட்களில் கண்டிப்பாக ஏற்படும் ராசிக்காரங்க இயற்கையாகவே நல்ல புத்திசாலி இது நல்லா வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து புது புது திட்டங்கள்லாம் தீட்டி வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு அமையும் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த சனிப்பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கையா துலாம் ராசி மண்டலத்தில் ஏழாவது ராசி சுக்கரனோட ராசி முதல்ல சொல்லும்போது சூரியனோட ராசின்னு சொல்லும்போது சிம்ம ராசின்னு சொன்னேன் சூரியன் சந்தர்ன தவிர மற்ற எல்லா கிரகத்துக்கும் ரெண்டு ரெண்டு ராசி உண்டு ரிஷபராசி சுக்குருன்னர் ராசி அதே மாதிரி வந்து துளாராசி வந்து சுக்குருணர் ராசி சுக்கரனோட ராசியில் துளாராசிக்காரங்க பிறந்தனால சுகவாழ்வு சொகுசு வாழ்வில் நிறைய அதிக நாட்டங்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா துலாத்தோட சிம்பிளே பார்த்திங்கன்னா தராசு எல்லாத்துலேயும் நேர்மையாக இருக்கணும் நாணயமாக இருக்கணும் தான் நேர்மையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக துளாராசிக்காரங்க இருப்பாங்க மற்றவங்க செய்யற தப்பை வந்து தட்டி கேட்பதில் ஒரு வல்லவராக இருப்பாங்க மற்றவங்க செய்யக்கூடிய தப்புகளை தட்டி கேட்கக்கூடிய நபராக துளாராசிக்காரங்க இருப்பாங்க துளாராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்க்கின்ற பொழுது சித்திரை மூணு நாலாம் பாதம் அடுத்து சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய நட்சத்திரங்கள் வந்து துளாராசியுடைய நட்சத்திரங்கள் துளாராசிக்கு சனி பயிற்சி எப்படின்னு பார்த்திங்கன்றால் துலாத்துக்கு வந்து சனி வந்து ஒரு மிகச்சிறந்த யோகக்காரன் ஏன்னா அதிபதி சுக்கரனுக்கு சனி வந்து நட்பு கிரகம் ராசியாதிபதி சுக்கரனுக்கு சனி நட்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி வந்து துளாராசிக்கு ஒரு கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் வீட்டுக்கும் திரிகோணஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால துளாராசிக்காரங்களுக்கு சனி வந்து யோகக்காரகன் பொதுவாகவே துளாராசிக்காரங்க நல்ல பலன்தான் வந்து உங்களுக்கு வந்து சனி கொடுப்பார் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா சனி வந்து நாலாம் வீட்டில் வரப்போறார் நாளை என்ன சொல்லுவோன்னா அர்த்தாஷம சனின்னு சொல்லுவோம் அர்த்தாஷம சனி வந்து வர வருகின்ற ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து துளாராசிக்கு போகுது அர்த்தாசம சனி நடக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பணம் கையில் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது சொத்துகள் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு இடஞ்சல்கள் ஏற்படும் இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலை வருகின்ற நாட்களில் அவங்களுக்கு ஏற்படும் அனுபவிக்க தான் முடியாத வசதி பண வரவுக்கோ பண புழக்கத்துக்கோ எந்தவித குறையும் இருக்காது தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழிலில் நல்ல டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் இருக்கும் அடுத்து என்றால் வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நல்ல உழைக்கக்கூடிய அமைப்புகள் மேல் அதிகாரிகிட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் நல்ல ஒரு வளமான பலன்கள்லாம் வந்து அவங்களுக்கு உண்டு ஆனால் என்னென்னா தொழிலில் பார்த்தீங்கன்றால் வேலைக்காரனுடைய ஒத்துழைப்பு சரியாக இருக்காது இப்போ ஒரு சொந்தமாக ஒருத்த தொழில் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலைக்காரங்களுடைய ஒத்துழைப்பு நல்லா இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் இவங்க தான் வந்து கூட போய் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் இவங்க சரியாமல் இந்த ஆள் வேலை செஞ்சாரோ அந்த ஆள் வேலை செஞ்சாரான்னு சொல்லிட்டு செக் பண்ணுற வேலையே உங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக போய்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி இருக்கிறத அனுபவிக்க தடன்றோம் இருக்கிறத அனுபவிக்க தடா நிறைய அலைச்சல் நிறையா இருக்கிறது இருக்கிறத அனுபவிக்கத்துக்கு இளையோர்கள்லாம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நல்ல பண வரவுகள் நல்ல பொருளாதார மேன்மைகள்லாம் இருந்தாலும் கூட வேலை செய்கிறவங்க ஒரு சில நேரங்களில் வந்து லீவ் போட்டுருவாங்க இவங்க அந்த வேலையை இவங்க சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் வேலை பலு அதிகப்படியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய வேலை இவங்க மேலே வந்து விழறது இவங்க வந்து நிறைய வேலை எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகள் தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத டென்ஷன்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வந்து சரியான நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட முடியாது சரியான நேரத்தில் சாப்பாடு சாப்பிட முடியாது என்பதனால் அலைச்சல் டென்ஷனால் கொஞ்சம் நிம்மதி குறைவெல்லாம் ஏற்படும் இருந்தாலும் மற்ற ராசி நேர்களுக்கு அர்த்தாஷ்டமச்சனை நடக்கிறத விட துளாராசிக்கு அர்த்தாஷமச்சினை நடக்கும்போது ரொம்ப அதிகப்படியான கெடுதிகளை செய்ய மாட்டார் சனி பகவான் சனி யோக காரணம் அதிகப்படியாக செய்ய மாட்டார் இருந்தாலும் இருந்த இருக்கிறத அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் என்றனால முடிஞ்ச வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரங்க சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்றது முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க வேலை இவங்க மேலே வேலை பலு அதிகரித்தாலும் வேலை பழுவை கொஞ்சம் குறைச்சிக்க பார்க்கறது ரொம்ப நல்லது பொதுவாக அர்த்தாசிரம சனி நடைபெற்ற கடன் ஏற்படுன்றான் கடன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன்கள் ஏற்பட்டாலும் துளாராசிக்கு வந்து சனி வந்து யோகக்காரன் என்பதனால அது ஒரு புரோஜனமான செலவாக தான் இருக்கும் கண்டிப்பாக இருந்தாலும் அர்த்தாசிரம சனி என்ற காரணத்தினால பொதுவாக அகலக்கால் வைக்கின்ற போது கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது வருகின்ற காலங்களில் அர்த்தாசிரம சனி நடக்கிறதுனால இந்த நேரத்தில் குரு சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது துளாராசிக்கே குரு சஞ்சாரம் வந்து கொஞ்சம் சுமார் தான் அடுத்த மூணு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து மூணில் நாலில் ஆறில் சஞ்சரிக்க போகிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது அஞ்சில் சஞ்சரிக்க தான் சாதகமான பீரியடு ஆனால் அஞ்சில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா வெறுமேனா ஒரு அஞ்சே அஞ்சு தான் இந்த மூணு வருஷத்தில் சனியுடைய குருவுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு இருக்கக்கூடிய அந்த அஞ்சு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து குரு சஞ்சாரம் வந்து சாதகமாக இருக்குது மீதி நேரம் போகிற மூணு நாலு ஆறு மூணாம் இடம் என்பது அலைச்சல் எடுக்கிற முயற்சியில் சிறு சிறு தடங்கல்கள் நாலாம் வீட்டில் குரு சஞ்சரிக்கிறது வந்து இருக்கிறத அனுபவிக்க தடங்கள் ஆறில் குரு சஞ்சரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்றால் மறைமுக எதிர்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் இதனால் நாளில் சனி சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு சஞ்சாரமும் சுமாராக இருக்கிறதுனால பணத்தை கையாளுற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு அதாவது பார்த்தீங்கன்றால் வந்து ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு செயல்பட்டாங்கன்னா துளாராசிக்காரங்க வருக வருகின்ற ஏற்படக்கூடிய அர்த்தாசம சனியை எளிதில் வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் வந்து அவங்களுக்கு ஏற்படும் அவங்களுக்கு ராகு கேது சஞ்சாரத்தை பார்க்கின்ற போது ராகுகேது சஞ்சாரத்தில் கேதுவோட சஞ்சாரம் மட்டும் வருகின்ற இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னால் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ரெண்டில் கேது எட்டில் ராகு சஞ்சரிக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரு பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலருந்து முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஜென்மத்தில் கேது ஏழு ராகு சஞ்சரிக்க போகுது இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு பார்த்தீங்கன்றாலும் ரெண்டில் கேது எட்டில் ராகு ஜென்மத்தில் ராகு ஏழில் கேது சஞ்சரிக்க போகிற காரணத்தினால ராகு கேது சஞ்சாரம் சாதகமில்லாமல் இருக்கிற காரணத்தினால் அவங்க பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவியிடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவியிடையே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்க கூட்டாளிகளை அனுசரித்து கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்க வீட்டில் வயிற்ல வீட்டில் வந்து பெரியவங்க கிட்ட அனுசரித்து போகிறது பெரியவங்களை வந்து விட்டு கொடுத்து போகிறது பெரியவங்க ஏதாவது சொன்னால் கூட எழுத்து பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கூட்டுத்தொழில் தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது பொதுவாக ரெண்டில் கேது எட்டில் ராகு ஜென்மத்தில் ஜென்மத்தில் கேது ஏழு ராகுலாம் செஞ்சிருக்கக்கூடிய காலங்களில் உணவு விஷயத்துல கூட கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து துளாராசி நேர்களுக்கு அர்த்தாசம சனி என்றாலும் அனுபவிக்கத்துக்கு இடையூறுகள் பணப் தான் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும் இதில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துட்டாங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்து பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருந்துட்டாங்கன்னா வருகின்ற அர்த்தாசம சனி பீரியடை எளிதில் எதிர்கொண்டு நல்ல ஒரு வளமான பலன்களை வருகின்ற நாட்களில் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் அர்த்தாசிரம சனி நடக்க போறதாலும் குரு சஞ்சாரம் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதாலையும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் பரிகாரங்கள் குருவுக்கு பரிகாரம் சனிக்கு பரிகாரம் ராகுக்கு அதுக்கு பரிகாரங்கள்லாம் பண்ணுறது நல்லது இந்த ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் என்ன கிரகத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் என்பதனை பற்றி கடைசியில் வந்து விவாதத்தில் கடைசியில் வந்து விளக்கமாக சொல்றேன் இந்த சனி பயிற்சி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கையா விருச்சிகம் விருச்சிகம் பார்த்தீங்கன்றாலும் ராசி மண்டலத்தில் எட்டாவது ராசி விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்றால விசாக நாலாம் பாதம் அனுஷம் கேட்ட செவ்வாவோட ராசி இந்த சனி சஞ்சாரத்தால் லாஸ்ட்டு ஒரு ஒரு பல வருஷமாக கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமாக அதிகமாக வாதிக்கு எதிர்கொண்டவங்களை அதிகமாக கெடுதிகளை எதிர்கொண்டவர்களே பார்த்தீங்கன்னா விருச்சிகாசிக்காரங்க ஏன்னா ஒரு கிரகம் வந்து ராசியாதிபதிக்கு பகை கிரகமாக இருந்தால் அதிகப்படியாக பாதிக்கும் ராசி அதிபதிக்கு நட்பு கிரகமாக தான் நல்ல பலனை அதிகமாக கொடுக்கும் ராசியாதிபதிக்கு அதிபதிக்கு பகை கிரகமாக இருந்தால் அதிகப்படியாக பாதிக்கும் விருச்சிகம் என்பது செவ்வாவுடைய ராசி ராசியாதிபதியை செவ்வா செவ்வாக்கு சனி பக சனிக்கு செவ்வா பக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு கடைசிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கடைசிலருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடைசியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கடைசிலிருந்து கிட்டத்தட்ட ஏழரை வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினொன்று நவம்பர்லேருந்து என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த ஏழரை வருஷமாக அவங்களுக்கு வந்து ஏழச்சனி நடந்துச்சு சனி நடந்ததுனால கடந்த ஏழரை வருஷமாக என்ன கடுமையான நெருக்கடிகள் கடுமையான சோதனைகள் கடுமையான பிரச்சனைகள்லாம் வந்து அவங்க எதிர்கொண்டுட்டு வந்தாங்க இப்போ வருகின்ற ஜனவரி இருபத்தி நாலில் ஏற்படக்கூடிய சனி பயிற்சி மூலமாக அவங்களுக்கு நீண்ட நாட்களாக நிலவிய ஏழரை நாடு சனி அவங்களுக்கு முடியுது முதல்ல பேசும்போது சொன்னேன் சனி எங்கே சஞ்சரித்தால் நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது எது சனிலாம் வந்து ஒரு பாவகிரங்கள் அந்த பாவகிரகங்கள் எங்கே சஞ்சரித்தால் நல்லான்னு பார்க்கும்போது நல்லா இருக்கக்கூடிய ஸ்தானம் பார்க்கின்ற போது மூணு ஆறு பதினொன்று இப்போ வந்து சனி பகவான் வந்து விருச்சிக ராசிக்கு மூணாம் வீட்டுக்கு வரப்போறார் மூணு என்பது சொந்த வீடு ஆட்சி வீடு அந்த ஆட்சி வீட்டில் மகர ராசியில் வந்து சனி சஞ்சரிக்க போகிறதுனால அடுத்து மூணு வருஷத்துக்கு விருச்சிக ராசிக்கு ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் கடந்த ஏழு வருஷமாகவே ஏழு எட்டு வருஷமாகவே பார்த்திக்கின்றால் எது செஞ்சாலும் தடை தாமதமாகவே இருந்து போச்சுன்னு சொல்லலாம் நிறைய பேர் சொந்தமாக தொழில் தொடங்கி தொழிலை நஷ்டப்பட்டு தொழிலை விட்டுட்டு வர்றது தொழிலை வந்து அவங்க சம்பாரித்த காசெல்லாம் விட்டுடுறது அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத போய் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு நிறைய நஷ்டப்படக்கூடிய அமைப்புலாம் கூட கடந்த காலங்களில் விருச்சிகராசினியர்களுக்கு ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு எட்டு ஒம்பது மாதமாகவே பார்த்திக்கின்றால் அவங்களுக்கு வந்து ஜென்மத்தில் வந்து குரு சஞ்சரித்தார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டில் கேது வந்து போன போன மார்ச்சில் வந்து ஜென்மத்துக்கு ஜென்ம ராசிக்கு ரெண்டில் வந்து கேது சஞ்சரித்தார் அதனால் போன மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பத்து மாதமாக ரொம்ப படாறுபாடு பட்டுன்னு இருக்காங்க நவம்பர் அஞ்சுக்கு பிறகு குரு பயிற்சியான பிறகு குரு ரெண்டுக்கு போன பிறகு அதாவது அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு கடந்த ரெண்டு மாதமாக விருச்சிகாராசினர்கள் கொஞ்சம் வந்து சுமாராக இருக்குது இப்போ சனியும் பயிற்சி ஆகிட்டான் சனி வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் வீட்டுக்கு போயிட்டா வருகின்ற மூணு வருஷங்கள் ஜனவரி ரெண்டாயிர இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சனி மூணாம் வீட்டில் வந்து விருச்சிக ராசிக்கு சஞ்சரிக்க போகிறது ஒரு மிகச்சிறப்பான ஒரு காலம்னு சொல்லலாம் வாக்கியப்படி வர டிசம்பரில் பயிற்சின்னு சொல்லுவாங்க அப்படி பயிற்சியானால் கூட அந்த பயிற்சியும் வந்து மூணாம் வீட்டுக்கு சனி போக போகிறாங்க நான் திருக்கணி தான் கரெக்டானு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வர ரெண்ட வர ஜனவரி இருபத்தி நாலுலேருந்து அடுத்த மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட அடுத்த மூணு வருஷ காலத்துக்கு சனி பகவான் வந்து மூணாம் வீட்டில் சனி சஞ்சரிக்க போறது மூணில் சனி செஞ்சரிக்க போகிறதுனால நீண்ட நாட்களாக தொழில் போய் செய் செஞ்சு தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்களால் ரொம்ப வந்து மனதளவில் வந்து ரொம்ப புண்பட்டுட்டாங்க என்னடா நம்ம செஞ்சேன்னா நமக்கு எல்லாமே தோல்வியாகவே இருக்குன்ற மாதிரி எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மனதளவில் நிறையா ஏற்பட்டு மனதளவில் ரொம்ப புண்பட்டுட்டாங்க அந்த புண்பட்ட மனத்திற்கு வருகின்ற காலங்கள் ஒரு பொற்காலமாக இருக்கும் ஏதாவது தொழில் ஏதாவது அபிவிருத்தி பண்ணால் அந்த தொழிலில் வந்து நல்லா வரக்கூடிய பொருள் தொழிலை வந்து அபிவிருத்தி செய்யக்கூடியவங்க தொழிலில் வேலைக்காரனுடைய ஒத்துழைப்பு நல்லா சிறப்பாக இருக்கிறது புதிய வாய்ப்புகள் அவங்கள தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் புதிய வாய்ப்புகள் அவங்கள தேடி வந்து நல்ல ஓஹோன்னு இருக்கக்கூடிய யோகங்கள் உண்டு அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக வந்து அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சுட்டு இருக்காங்க ஆனால் அந்த உழைப்புக்கான பலனே இல்லாமல் இருக்காங்க ஆனால் வருகின்ற காலங்களில் உழைப்பு உழைப்புக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் ப்ரொமோஷனு ஒரு பெரிய பதவி உயர்வுகள் பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கும் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் சொந்தமாக பூமி நலங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் நவீனகரமான பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் விருச்சிக ராசினியர்களுக்கு வருகின்ற நாட்களில் உண்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிறைய நிம்மதி இருந்துச்சு நிறைய பிரச்சனைகள் இருந்து வீட்டில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள்லாம் கடந்த காலங்களில் ஏற்பட்டு இருந்துச்சு இப்போ ஏழை ரச்சனை அவங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள்லாம் டோட்டலாக குறைஞ்சி ஒரு சேமிக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் சேமிப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கும் அவங்களுக்கு நீண்ட நாட்களாகவே நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குது கடன்கள் நிறையா இருக்குது அந்த கடன்கள்லாம் கூட வருகின்ற நாட்களில் டோட்டலாக குறைஞ்சி சேமிக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் நல்ல யோகங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள்லாம் வருகின்ற நாட்களில் அடையக்கூடிய ஒரு யோகங்கள் வருகின்ற நாட்களில் உண்டு கண்டிப்பாக தொழில் உத்தியோகம் நல்ல சிறப்பாக இருக்கும் மெயினாக வந்து ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட வீண் செலவுகள் வீண் விரயங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் முழுமையாக குறையும் நெருங்கணவங்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடெலாம் டோட்டலாக வந்து மறையும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சனி வந்து மூணில் சஞ்சரிக்கப்படுறது ரொம்ப ரொம்ப அற்புதமான காலம்னு சொன்னேன் இந்த நேரத்தில் வந்து குரு சஞ்சாரமாக பார்த்தீங்கன்றால் கடந்த நவம்பர் அஞ்சாந்தேதியிலேருந்து அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் குரு வந்து ரெண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் ரெண்டில் குரு ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறது நல்ல பிரமாதமான பீரியடு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் குரு அஞ்சில் செஞ்சிருப்பார் மூணாம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஒரு வருஷ காலங்கள் நாலாம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அஞ்சு மாத காலங்கள் நடுவில் ஒரு ஒன்றரை வருஷம் தான் குரு சஞ்சாரம் சுமார் மீதி ரெண்டு வருஷ காலமும் நல்ல ஒரு பிரமாதமாக குரு வந்து குருவோடய சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் குரு சஞ்சாரமும் சிறப்பாக இருந்து சனியும் மூணில் இருக்கிறதுனால வருகின்ற நாட்களில் ஒரு ஏதாவது ஒரு திட்டமிட்டு ஏதாவது புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுடைய நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் நிறைவேறக்கூடிய யோகங்கள் உண்டு நிறைவேறி ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு வளமான ஒரு அமைப்புகளை அடையக்கூடிய அமைப்புகள் சமுதாயத்தில் வந்து அவங்க ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் ஏற்படும் இவங்களுக்கு விருச்சிக ராசினியர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டில் கேது எட்டில் ராகு செஞ்சரிக்குது அது வந்து இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ராகு கேது வந்து ரெண்டில் கேது எட்டில் ராகு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஜென்மத்தில் கேது ஏழு ராகு சஞ்சரிக்கிறது கொஞ்சம் சுமாரான பீரியடு அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஆறில் ராகு சஞ்சரிக்க போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பொதுவாக ராகு கேது சஞ்சாரம் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் வரைக்கும் அடுத்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கணவன் மனைவியிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் பணப்புழக்கங்கள் புழக்கங்கள் உடல் ஆரோக்கியம் எல்லாமே வந்து இவங்களுக்கு அதாவது விச்சிகராசினர்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல சாதகமா இருக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பா உண்டு இவங்களுக்கு ராகு கேது சஞ்சாரம் மட்டும் சரியில்லாம இருக்கிறதுனால ராகு கேதுக்கு மட்டும் பரிகாரம் என்ன நல்லது ராகு கேதுக்கு பரிகாரமா அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடுனா பண்றது நல்லது மற்றபடி வந்து விளக்கமான பரிகாரத்தை பத்தி கடைசியில் வந்து உங்ககிட்ட தெளிவா சொல்றேன் இந்த சனிப்பெயர்ச்சி தனுசு ராசிக்கு எப்படி தனுசு ராசி நவ கிரகங்களில் குருவோடைய ராசியில ஒரு ராசி தனுசு ராசி சுப கிரகமான குருவோட ராசியில ஒரு ராசி தனுசு ராசி தனுசுடைய ராசியில வந்து என்னென்ன நட்சத்திரம் இருக்கு மூல நட்சத்திரம் புராட நட்சத்திரம் உத்திராட ஒன்னாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் வந்து தனுசு ராசியோடைய நட்சத்திரங்கள் இப்போ வந்து ஏற்பட்டிருக்க சனி பயிற்சி மூலமாக திருக்கணித சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஜென்ம சனி முடியுது ஏழரை என்னன்னு சொன்னேன்னு முதல்ல இந்த விளக்கத்தை சொல்லணும் ஏழரை சனின்னா என்னன்னு பார்த்தீங்கன்றால் அதாவது ஒரு ராசியில் வந்து சனி வந்து ரெண்டரை வருஷம் சஞ்சரிப்பார் அதாவது ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறத வந்து சனி ஆரம்பிக்கும் பன்னெண்டாம் வீட்டுக்கு எப்போ சனி வராதோ அப்போ சனி ஆரம்பிக்கும் ஜென்மத்தில் இருக்கும்போது சனியுடைய ஜென்ம சனின்னு சொல்லுவோம் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறத ஏழரைச்சனியில பாத சனின்னு சொல்லுவோம் தனுசு ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சனி வந்து ஜென்ம ராசிலிருந்து ரெண்டாம் வீட்டுக்கு போறார் ஜென்ம ராசிலிருந்து ரெண்டாம் வீட்டுக்கு சனி போறதுனால அவங்களுக்கு நடக்கக்கூடிய மொத்த ஏழரை நாடு சனிகள் ஏழரை சனி ஏழரை ஏழரை சனி ஏழரை தான் மக்களுக்கு வந்து புரியும் அவங்க ஜோசியத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாட்டாலும் ஒருத்தருக்கு வந்து நிறையா ரொம்ப நெருக்கடியாக இருக்காங்க கடன் பிரச்சனையாக இருக்காங்கன்னா அவனுக்கு வந்து ஏழரை பிடிச்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு வழிவாக்கா வாய்வாக்காக போது நான் சொல்லுவாங்கன்னா அவந்த பையன் அவருக்கு வந்து ஏழரை சனி பிடிச்சிச்சு போட்டிருக்கு ஏழரை சிக்கிட்டான் போட்ருன்னு வாங்க அது வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லா ஒரு ஆழமாக பதிஞ்சு போச்சு கல்யாணத்தை பற்றி பேசும்போது எப்படி செவாதோஷத்தை வந்து செவாதோஷம் ராகு கே தோஷம்னு ஆழமாக பதிஞ்ச மாதிரி ஏழரை நாடு சனின்னு பதிஞ்சு போச்சு அந்த ஏழரை நாடு சனியில் வந்து மொத்தம் நடக்கக்கூடிய ஏழரை வருஷத்தில் இந்த திருக்கணிதப்படி சனி வந்து வந்து மகரத்துக்கு போகிறதுனால தனுசு ராசிக்கு அஞ்சு வருஷம் முடிஞ்சிருது அஞ்சு வருஷம் முடிகிறது கிட்டத்தட்ட அவங்களுக்கு இருக்கக்கூடிய மொத்த நெருக்கடியில் அவங்களுக்கு இப்போ கடுமையான நெருக்கடியில் இருக்காங்க நெருக்கடியில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் ஜென்மத்தை விட்டு ரெண்டுக்கு போகிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான நெருக்கடிகளில் நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் அதுவும் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டரை வருஷமாக சனி நடந்ததுனால எந்த செயலுமே தனுசு ராசினியர்களுக்கு நடக்கலை எவ்வளவு திறமை இருந்தாலும் வெளியில் காட்ட முடியும் வெளிக்காட்ட முடியல நிறைய முன்னேற்ற தடைகள் நிறைய இடையூறுகள் நிறைய தடங்கல்கள் தொழிலில் முடக்கங்கள் தொழில் அபிவிருத்தி பண்ண முடியாத அளவுக்கு இடையொஞ்சல்கள் நிறைய கடன் பிரச்சனைகள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பலு அதிகப்படியாக இருக்கிறது வேலையில் கடுமையான நெருக்கடிகள்லாம் இருந்துன்னு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசினியர்களுக்கு போன மார்ச் அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு சொல்லுவோம் திருக்கணிதப்படி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு சொல்லுவோம் ஜென்மத்துக்கு கேது வந்தார் ஜென்மத்தில் சனி போது ஜென்மத்துக்கு கேது வந்தார் ஜென்மத்துக்கு கேது வந்ததினால கடந்த ஒரு பத்து பதினோரு மாதமாகவே தனுசு ராசினியர்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் கடுமையான நெருக்கடிகள் எந்த வகையிலுமே அவங்க செயல்பட முடியாத அளவுக்கு முடக்கமான நிலையாக இருந்துருச்சு இப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்மத்தை விட்டு சனி வந்து மகர ராசிக்கு போயிடுச்சுன்னா ரெண்டாம் வீட்டுக்கு போயிடுச்சுன்னா இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் அளவுக்கு முழுமையாகவே குறைஞ்சிடும் சொல்ல எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் அளவுக்கு பிரச்சனைகள் அவங்களுக்கு குறையும் அடுத்து தொழிலில் இருந்த முடக்கங்கள் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகும் நல்ல வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும் நல்ல வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும் தொழில் செய்யணும்னு நினச்சா தொழில் செய்ய முடியும் கொஞ்சம் கவனத்தோடு செஞ்சால் நல்ல முன்னேற்றத்தை அடையும் கொஞ்சம் கவனத்தோடு செஞ்சால் முன்னேற்றத்தை அடைய முடியும் உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கும் இப்போ சனி சஞ்சரிக்க போகிறது ரெண்டாம் வீட்டில் சனி சஞ்சரிக்க போகிறார் ரெண்டு என்பது குடும்பஸ்தானம் குடும்பம் வாக்குன்னு சொல்லுவோம் பேச்சுஸ்தானம் சொல்லுவோம் ரெண்டில் சனி செஞ்சரிக்க போகிறதுனால குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் நல்லது குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் வந்து அனுசரித்து போகிறது நல்லது ஒரு ஒரு ஆணாக இருந்தால் மனைவி கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ஒரு பெண்ணாக இருந்தால் கணவர்கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது ஒரு மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கூட மேல் அதிகாரிகிட்ட ரொம்ப வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் ஸ்தானத்தை ஜென்மத்தை விட்டு ரெண்டுக்கு சனி போயிட்டதுனால தொழிலில் டெவலப்மெண்ட் இருக்கும் ஏழரை சனியில் பாதச்சனி என்ற காரணத்தால் வேலைக்காரங்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அதனால் வேலைக்காரங்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறது தொழிலில் எந்த ஒரு செயல் செய்யறது இருந்தாலும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டாங்கன்னா ஒரு ஈடுபாடோடு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து தனுசு ராசினியர்களுக்கு வருகின்ற காலங்கள் நல்ல ஒரு வளமான காலங்களை கொடுக்கும் சனி மட்டும் ஒரு நீதிக்கு காரகன்னு சொல்லுவோம் நீதிக்கு காரகனால் எந்த செயலுமே ஒரு உண்மையாக நேர்மையாக நாணயமாக ஒரு முழு ஈடுபாட்டோட்டம் செய்கிறவங்களுக்கு ஏழரை சனி அதிகமாக பாதிக்காது கிடைக்க வேண்டிய பலன்கள் கொஞ்சம் தாமதமாகலாம்னு சொல்லாமல் சரி கிடைக்காம போகாது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக அடைவாங்க அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஒரு முழு ஈடுபாட்டோடு வேலை செய்யணும் அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க குருவோட ராசி என்றனால பொதுவாகவே நேர்மையாக செயல்படக்கூடிய நபர்கள் நாணயமாக செயல்படக்கூடிய நபர்கள் வருகின்ற காலங்களில் இந்த சனி பயிற்சியால் நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அடுத்து பார்க்கின்ற பொழுது ரெண்டில் சனி செஞ்சிருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களால் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்வது ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது தொழில் வியாபாரம் நல்லா தான் இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டா எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் என்பதனால மருத்துவ செலவுகளை குறைத்து கொள்றதுக்கு ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து மருத்துவ காப்பீடுகள் போன்றவற்றை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் அடுத்து தனுசு ராசினியர்களுக்கு மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்க்கும் போது ராசிக்கதிபதி குரு பகவான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அவங்க ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் குரு வந்து சஞ்சரிப்பாரு சனி ரெண்டில் சஞ்சரிக்கும் போது அந்த குரு ரெண்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் தன தனசார்ந்த சனி குரு சஞ்சரிக்கின்ற போது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா வருகின்ற ஒரு மூணு மாச காலங்கள் எப்போ மூணு மாச காலம்னா மார்ச் முப்பதுல இருந்து மார்ச் முப்பது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாச காலம் குரு கூட வந்து அதிசாரமா மகர ராசிக்கு போறாரு இந்த பீரியட்லாம் கொஞ்சம் சாதகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டில் சனி சஞ்சரிக்கிறனாலையும் வருகின்ற இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஜென்மத்தில் கேது ஏழு ராகு சஞ்சரிக்கிறது கொஞ்சம் சுமார் சுமாரினாலும் கொஞ்சம் நெருங்கினவங்கிட்ட குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போனால் நல்லது ஏழரை சனியில் பாத சனி நடந்தாலும் அவங்களுக்கு இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பதினொன்றாம் வீட்டில் அதாவது வந்து பார்த்திங்கன்றால் வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டில் ராகு சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப பிரமாதமான பீரியடு அப்புறம் வந்து பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பதினொன்றாம் வீட்டில் கேது சஞ்சரிக்க போகிறது நல்ல பிரமாதமான பீரியடு என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமாக இருந்த நெருக்கடிகள் ஓரளவுக்கு ஒரு எழுபது சதவீத அளவுக்கு எழுபது எண்பது சதவீத அளவுக்கு குறைஞ்சிரும் வருகின்ற காலங்களில் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டாங்கன்னா நிறைய முன்னேற்றங்களை கண்டிப்பாக அடைய முடியும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது ஒரு கூட்டு தொழில் மாதிரி செய்கிறாங்க தொழில் ஏதாவது அபிவிருத்தி பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் பேரில் செய்கிறது மற்றவங்க பேரில் செய்கிறது நம்பிக்கைக்குரிய நபர்கள் மூலமாக செய்கிறது நல்லது ஒரு அதிக முதலீடுகள் கொண்ட செயல்கள் செய்ய போகிறாங்கன்னா அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் அடைய முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகளை குறைத்து வாழ்க்கையில் ஒரு வளமான நிலையும் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையும் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை தனுசு நேயர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் ரெண்டுல சனி சஞ்சரிக்க போகிறனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமானது கண்டிப்பாக உண்டாகும் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்படக்கூடிய சனி பயிற்சி மூலமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சு படிப்படியான வளர்ச்சிகளை வருகின்ற நாட்களில் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது தனுசு ராசினியர்களுக்கு ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் கூட இருக்கவங்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் அனுசரித்து செல்வது நிதானமாக செயல்படுறது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டால் நல்ல பலன்களை அடைய முடியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்திலும் கிடையாது இந்த சனிப்பெயர்ச்சி மகர ராசிக்கு எப்படி இருக்கு மகரம் என்பது உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதம் கொண்ட ராசி மகர ராசி பொதுவாகவே மகர ராசி என்பது சனியோட ராசி சனிதான் ராசிக்கு அதிபதி மகர ராசியில் பிறந்தவங்களுடைய கேரக்டர் பற்றி பார்க்கும்போது நல்ல தைரியசாலி கடினமாக உழைக்கிறதுல இவங்களை விட்டால் வேற யாருமே கிடையாது கடின உழைப்பிற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ராசி மகர ராசி அடிமட்டத்திலிருந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு உச்ச நிலைக்கு போகக்கூடிய ராசி மகர ராசி எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் எந்த கஷ்டத்தையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க அது மாதிரி நிறைய பேர் நிறைய வேலைக்காரங்களாம் நல்ல மெயின்டைன் பண்ணுறது திறமையாக செயல்படுறது தொழிலில் வந்து முழு ஈடுபாட்டோடு செயல்பட்டு பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ராசியுடைய காரங்க வந்து மகர ராசிக்காரங்க ஏன்னா சனியோட ராசியில் அவங்க பிறந்திருக்காங்க அதனால் இப்போ ஏற்படுற சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டில் சஞ்சரித்த சனி மகர ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் சஞ்சரித்த சனி ஜென்ம ராசிக்கு வரார் ஜென்மத்துக்கே சனி வரார் ஏழ லட்சனியில் ஜென்ம சனின்னு சொல்லுவோம் பொதுவாக சனியுடைய சஞ்சாரத்தில் எந்த ராசிக்கு வந்து அதிகமாக பாதிக்கும்னு கேட்டிங்கன்னா ஜென்ம ராசியில் சனி சஞ்சரிக்கும் போது தான் அதிகப்படியாக பாதிக்கும் ஆனால் வந்து மகர ராசிக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு உண்டு என்ன விதிவிலக்குன்னா சனியுடைய ராசியிலேயே அவங்க பிறந்ததுனால அவங்க ராசிக்கு அதிபதி சனி என்ற காரணத்தினால மற்ற ராசி நேர்களுக்கு ஏழரை சனியில ஜென்ம சனி ஏற்படுத்துகிற மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு ஏழரை ஜென்ம சனி வந்து அதிக கெடுதலை ஏற்படுத்த மாட்டார் கெடுதல் தான் ஏற்படுத்த மாட்டாரும் சரி இருந்தாலும் சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுக்க தான் செய்யும் அதனால தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது வேலையாட்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வேலைக்காரங்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறது அகலக்கால் வைக்காமல் அதிகப்படியான முதலீடு செஞ்சு தொழிலை செய்யாமல் கொஞ்சம் லிமிட்டாக வந்து கொஞ்சம் அதிகப்படியாக முதலீடுகள் பண்ணாமல் கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி ஏற்ற மாதிரி முதலீடு பண்ணுறது அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் வந்து அபிவிருத்தி பண்ணணும்னு சொன்னால் அவங்க பேரில் முதலீடுகள் பண்ணாமல் ஒன்று மனைவி பேர்லையோ பிள்ளைகள் பேர்லையோ முதலீடு பண்ணிட்டு இவங்க பின்பலமாக இருந்து செயல்படுறதுலாம் நல்லதுன்னு சொல்லலாம் பொதுவாக வந்து அடுத்து மூணு வருஷத்துக்கு ஏழரை சனியில் சனி வந்து ராசிக்கு சனி ஏற்படுறதுனால பயிற்சியிலேயே ஒரு அதிகப்படியான நெருக்கடியில் எப்போ ஏற்படணும் ஜென்மசனி காலங்களில் தான் ஏற்படும் உதாரணத்துக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக தனுசு ராசிக்காரங்க எதிர்கொண்ட பலன்களில் ஒரு முக்காவாசி பாதியிலேருந்து முக்காவாசியாவது மகர ராசிக்காரங்களுக்கு வருகின்ற காலங்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்றால் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை வருகின்ற நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்மத்திலேயே சனி இருக்கிறதுனால அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடுகள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உடல் சோர்வு அலைச்சல் டென்ஷன் தொழிலில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த உழைப்புக்கான பலனை அடையிறதுல இடையூறுகள் இருக்கும் இருந்தாலும் ராசிக்கதிபதி சனி என்பதனால் அதிகப்படியான கெடுதிகள் ஏற்படாது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல வாய்ப்புகள்லாம் இருந்தாலும் வேலை பலு சற்று அதிகப்படியாக இருக்கும் அவங்களுடைய உழைப்புக்கான வந்து அங்கீகாரம் வந்து கிடைக்கிறதுல தேவையில்லாத இடையூறுகள் இருக்கும் அவங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுல தேவையில்லாத இடையூறுகள் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத அலைச்சல்கள் நேரத்துக்கு சாப்பிட முடியாத ஒரு அமைப்புகள்லாம் வந்து மகர் ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அதனால் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலைன்னு சொல்கிறாங்கல்ல இருக்கிறத கூட அனுபவிக்கிறதுக்கு தடங்கள்லாம் கூட கொடுக்கும் இப்போ மகர் ராசிக்கு மற்ற கிரக சஞ்சாரம் பார்க்கும்போது குரு சஞ்சாரம் கூட அவங்களுக்கு வந்து வருகின்ற காலங்களில் அவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது பொதுவாக குரு சஞ்சாரத்தை பார்க்கும்போது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றுன்றது நல்லது இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருந்து இருபது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் குரு பன்னெண்டில் இருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் குரு ஜென்மத்தில் இருப்பார் அதுவும் சுமார் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் மூணாம் வீட்டில் இருப்பார் இது மூணுமே சுமார் தான் இந்த அதாவது வந்து ஒரு ராசியில் குரு பகவான் வந்து ஒரு வருஷம் சஞ்சரிப்பார் ஆனால் வருகின்ற காலங்களில் கும்ப ராசியில் வந்து குரு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குறுகிய காலமாக வெறும் அஞ்சு மாதம் தான் சஞ்சரிக்கிறார் மகர ராசிக்கு வந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு இந்த நாலு ராசியில் வந்து இந்த சனி வந்து ஒரு ஜென்மத்தில் சனி சஞ்சரிக்கின்ற போது குரு நாலு ராசியில் சஞ்சரிக்கிறதுல ஒரே ஒரு ராசி மட்டும்தான் வந்து மகர ராசிக்கு சாதகமான ராசி அதனால் குரு சஞ்சாரமும் சுமாராக இருக்கிறதுனால வருகின்ற அந்த இந்த பயிற்சி காலங்களில் அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் கண்டிப்பாக ஈடுபடவே கூடாது பொதுவாக ஏழரை சனியில் ஜென்ம சனி என்றாலே ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மெயினாக என்ன பண்ணுன்னா ஒருத்தருக்கு வந்து கடன் அதிகமாக ஏற்படுறது வந்து ஜென்ம நடக்கும் போது தான் ஏற்படும் கடன் அதிகமாக ஏற்படும் என்ற காரணத்தினால கடன் வாங்கிறத தவிர்க்க பார்க்கணும் சார் நான் சொந்தமாக வீடு கட்டலான்னு நினைக்கிறேன் சொந்தமாக வீடு வாங்கலான்னு நினைக்கிறேன்னெலாம் நினச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுன்னா ஒன்று ஒரு கடன் வாங்கி வீடு வாங்குறதை தவிர்க்க பார்க்கணும் அப்படி நான் வீடு வாங்க போகிறேன்னா ஒன்று என்ன பண்ணா மனைவி பேரில் வாங்கிடணும் மனைவி பேர்லையோ பிள்ளைகள் பேர்லையோ வீடு வாங்கிட்டால் நல்லது அவங்க பேரில் வீடு வாங்கினாங்கன்னா கடுமையான நெருக்கடியில் மாட்டிப்பாங்க நான் வீடு வாங்கக்கூடாதுன்னு சொல்ல கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கினா நல்லது அப்புறம் ஒரு விதி இருக்குது ஜனன காலத்தில் வந்து சனி நல்லா இருந்தால் ஜனன காலத்தில் ஒருத்தருக்கு சனி நல்லா இருந்து இப்போ கோச்சாரத்தில் ஏழரை சனி நடந்தால் அவங்க வந்து கடன் வாங்கினா கூட கடன் அடைக்கக்கூடிய சக்தி கொடுக்குன்னு சொல்லலாம் அதனால் அவங்க ஜனனகால சுய ஜாதகத்தில் வந்து அவங்களுக்கு சனி பகவான் நல்ல பலமாக இருந்தால் ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணி கூட அந்த கடன் அடைக்கிறதுக்கு கூட இந்த ஏழரை நிலை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கூட கொடுக்கும் ஆனால் வருகின்ற காலங்களில் அடுத்து ஒரு மூணு வருஷத்துக்கு கொஞ்சம் கடன் தொல்லைகள் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் வந்து கவனமாக நிதானமாக பொறுமையாக செயல்பட்டால் சமாளிக்க முடியும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து தேவையில்லாத மீன்ஸ் மருத்துவ செலவு ஏற்படலாம் என்பதனால மருத்துவ காப்பீடுகள் போன்றவற்றிலே எடுத்துக்கிறது நல்லது ஜென்ரலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூரப்பயணங்களை தவிர்க்கிறது ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது வேலைக்காரங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறதெல்லாம் நல்லது அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு வந்து என்றைக்குமே வந்து மகராசிக்காரங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ராகு கேது சஞ்சாரத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து இருபத்தி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஆறாம் வீட்டில் சனி சஞ்சரி ராகு சஞ்சரிக்கிறனால ஏழரை சின்ன ஜென்மச்சனி நடந்தாலும் அடுத்து ஒரு ஒம்பது மாதத்துக்கு எட்டு ஒம்பது மாதத்துக்கு ராகு வந்து ஆறில் சனி குரு ராகு சஞ்சரிக்கிறதும் அப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கேது பதினொன்று சஞ்சரிக்கிறதும் ராகுகேது சஞ்சாரத்தால் அடுத்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எது எப்படி இருந்தாலும் பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செய்கிறது செல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிதானமாக செயல்பட்டால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை வந்து சமாளிக்கக்கூடிய பலம் வந்து மகர ராசினியர்களுக்கு கண்டிப்பாக இறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக இந்த சனிப்பயிற்சியால் மகரத்துக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குன்னு சொன்னாலும் மகர ராசிக்கு அதிபதியே சனி என்ற காரணத்தினால எந்தவித நெருக்கடியும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படும் சனிக்குரிய பரிகாரங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறாங்களோ அதன் மூலமாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய பலம் வந்து ஏற்படும் மகர ராசிக்கு ஏழரை சனியில் ஜென்மசனி நடக்கிறதுனால கடுமையான நெருக்கடிகள் ஏற்படும் சொன்னாலும் சனி வந்து அவங்க ராசிக்கு அதிபதியே என்ற காரணத்தினால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் முடிஞ்ச வரைக்கும் அகலக்கால் வைக்காம ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டு செயல்பட்டாங்கன்னா எந்தவித பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய பலமானது அவங்களுக்கு இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டால் நல்லது இந்த சனி பயிற்சி கும்ப எப்படி இருக்கையா இப்போ முதல்ல பேசும்போது சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு ராசி உண்டு சூரியன் சந்திரனை தவிர மீது எல்லா கிரகத்துக்கும் ரெண்டு ராசி உண்டு மகாராசி சனியோட ராசின்னு சொன்னேன் அதே மாதிரி கும்ப ராசியும் சனியோட ராசி சனியோடைய ராசி என்பது மகரம் கும்பம் ரெண்டு ராசியுமே ம சனியோட ராசி கும்ப ராசி என்பது ராசி மண்டலத்தில் முத பதினொன்றாவது ராசி அடுத்து பார்த்துக்கின்ற போது பார்த்திங்கன்னா அவிட்ட மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கியது கும்ப ராசி கும்பம் சிறப்பான ராசி தாங்க பேசுறது தான் அவங்க பேசுறது தான் கரெக்டுன்னு பேசுவாங்க அதாவது அவங்க எது பேசுனாலும் அவங்க பேசுறது தான் கரெக்டுன்னு பேசக்கூடிய ராசி கஷ்டப்பட்டு உழைப்பாங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி பண்ணுவாங்க அப்படிப்பட்ட கேரக்டர் கொண்டவங்க கும்பராசிக்காரங்க கும்பராசி வந்து சனியோட ராசி என்ற காரணத்தினால பொதுப்படியாகவே பார்த்திங்கன்றால் சனி வந்து கும்பராசி மகர ராசிக்கெல்லாம் அதிகப்படியாக நல்லது தான் பண்ணணும் சரி அதிகப்படியாக கெடுதி பண்ண மாட்டார் இப்போ ஏற்படக்கூடிய சனி பயிற்சி மூலமாக சனி கும்பராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு வரார் பன்னெண்டு என்பது விரயஸ்தானம் முதல்ல சொன்னும் போது ஏழரை சனியில் வந்து பன்னெண்டாம் வீட்டில் சனி வருகின்ற போது தான் ஏழரை சனி ஆரம்பி பொதுவாக வந்து சனி பன்னெண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறதுனால கும்பராசிக்கு ஏழரை சனியில் விரயச்சனி ஆரம்பிக்க விரயச்சனி ஆரம்பிக்கிறதுனால பண வரவுகள் ஒரு புறம் நல்லா இருந்தாலும் தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படலாம் தேவையில்லாத வீண் செலவுகள் தேவையில்லாத வீண் விரயங்கள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் தேவையில்லாத பயணங்கள்லாம் ஏற்படலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்து பார்த்து பிளான் பண்ணி செயல்பட்டாங்கன்னா இப்போ ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சியால் ஏற்படக்கூடிய கெடுதிகளை வந்து அவங்க வந்து எதிர்கொள்ள முடியும் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருந்தாலும் வீண் செலவுகள் எப்படி ஏற்படும்னா வேலைக்காரங்க சரி வர ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்பதுனால வேலைக்காரங்களை வந்து கொஞ்சம் அனுசரித்து போகிறது வேலைக்காரங்க சரி வர வேலை செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறது தான் ரொம்ப நல்லது ஒரு தொழில் செஞ்சால் வேலைக்காரங்க இல்லாமல் நம்ம செய்ய முடியாது அதுக்காக வேலைக்காரங்களை நம்ம வந்து ரொம்பவும் வந்து வருத்தி எடுக்காமல் அவங்கக்கிட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்லது கும்பராசிக்காரங்க அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து வீண் செலவுகள் வீண் விரயங்கள் ஏற்படலாம் என்பதனால ஆடம்பர செலவுகளை குறைச்சிப்பா குறைச்சிக்கிறது தேவையில்லாத பயணங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்காரங்க தவிர்க்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் படிப்படியான வளர்ச்சிகள் இருக்கும் பொதுவாக பன்னெண்டு என்பது விரயஸ்தானம் மட்டும் இல்லாமல் வெளியூரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லலாம் வெளிநாடுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லலாம் பன்னெண்டாம் வீட்டுக்கு சனி வரதுனால கும்பராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தமாக அவங்க அடிக்கடி ஏதாவது வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள் வெளியில ஏதாவது டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புலாம் கூட ஏற்படலாம் குடும்பத்தை விட்டு குடும்பம் ஒரு இடத்துல இருக்கிறது இவங்க ஏதாவது வேலை நிமித்தமாக வெளியூர் எங்கேயாவது போய் ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை கூட வருகின்ற நாட்கள்ல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஒன்று குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியாக நல்லபடியா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா சிறப்பாக இருக்கிறது குடும்பத்தில் பணப்புழக்கங்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் கும்பராசினியர்களுக்கு உண்டு ஆனால் இருந்தாலும் வந்து வீண் செலவுகள் தான் ஏற்படலாம் செலவுகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் நல்லது ஜென்ரலாக அடுத்து பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் வாகனங்களில் போகின்ற பொழுது கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் நல்லது இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா இந்த ஏழரைச்சனி நடக்கின்ற பொழுது ஏழரைச்சனியில் விரை சனி நடக்கின்ற பொழுது குரு சஞ்சாரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது என்ன குரு சஞ்சாரம் சிறப்பாக இருக்குன்னா அதாவது அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாத காலங்கள் குரு வந்து லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்றால் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அவங்க ராசிக்கு வந்து ரெண்டாம் வீட்டில் குரு செஞ்சிருக்கிறார் குரு பதினொன்று ரெண்டு இந்த பேர் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒருத்தருக்கு தான் வந்து ஏழரை சனி அஷ்டம சனி நடந்தாலும் குரு வந்து கோச்சாரத்தில் வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றுல சஞ்சரித்தா நல்ல பலன் நல்ல பணப்பொழக்கங்கள் இருக்குன்ற காரணத்தினால முதல்ல ஆரம்பத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினோரு மாச காலங்கள் குரு வந்து பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரிக்க போறதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலங்கள் வந்து குரு வந்து ரெண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் வருஷம் ரெண்டு வருஷம் கிட்டக்க நியர்லி குரு சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறதுனால ஏழரை வந்து விரயச்சனி நடந்தாலும் குருவின் சாதக சஞ்சாரத்தால் ஒரு முன்னேற்றமான பலன்களை வந்து கும்பராசி கும்பராசினர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு சாதகம் இல்லாமல் சஞ்சரிக்கக்கூடிய காலம்னு சொல்லக்கூடிய காலமான இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் குரு வந்து பன்னெண்டாம் வீட்டை சஞ்சரிப்பார்

அந்த பதினஞ்சு மாதம் பதினஞ்சு பதினாறு மாத பீரியடு மட்டும் ரெண்டாயிரத்து இருபது நவம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் வரைக்கும் குரு சஞ்சாரம் சரியில்லாத காலத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டுட்டு பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்கன்னா மற்ற நாட்களில் குரு சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலமானது உண்டாகும் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கேது வந்து இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் இருக்க போகுது முதல்ல சொல்லும் போதே சொன்னேன் சாயா கிரகங்கள் சர்பகிரங்கள் மூணு ஆறு பதினொன்று சிறப்புன்னு சொன்னேன் பதினொன்றாம் வீட்ல வர செப்டம்பர் வரைக்கும் கேது சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப பிரமாதமான அமைப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ராகு வந்து உபஜயஸ்தானமான மூணாம் வீட்ல சஞ்சரிக்க போறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பிரிவு என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்கள் அந்த ஒன்ற ஒன்னையால் வருஷ பீரியடு மட்டும் ஒரு பதினஞ்சு பதினாறு மாத பீரியடு மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டுட்டாங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உண்டாகும் ஏன் இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஏ நவம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொன்னா அந்த நேரத்தில் வந்து குரு பன்னெண்டாம் வீடு ஜென்ம வீடு ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பாரு அதே நேரத்துல பார்த்தீங்கன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு நாளிலையும் பத்தில் பத்தில் கேது சஞ்சரிக்கும் கேந்திரத்துல ராகு கேது சஞ்சரிக்கிறது ஜென்ம ராசியில கு குரு பன்னெண்டாம் வீட்டில் குரு சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலங்கள் அந்த நடுவில் ஒரு ஒன்றரை வருஷம் மட்டும் கொஞ்சம் சிக்க சிக்கலான பீரியடா இருக்கும் மீதி நேரம் பூரா ஒரு வளமான பீரியடா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சனியோட ராசி என்ற காரணத்தால் அதிகமாக பாதிக்காதுன்னு சொன்னாலும் ஒரு கடன் வாங்குகின்ற பொழுது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை செய்கின்ற பொழுது மட்டும் அவங்க பேரில் செய்யாமல் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் நம்பிக்கையான நபர்கள் பேரில் செய்கிறது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை வந்து நடுவில் நடக்கக்கூடிய அந்த ஒன்றரை வருஷ காலத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்தா ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடைய முடியும் ஏழரை சனியில் விரைய சனி என்ற காரணத்தினால சனிக்கு எவ்வளோக்கு அவ்வளோ பரிகாரம் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சாதகமான பலன்களை அவங்க அடைய முடியும் இந்த சனி பயிற்சி மீனராசிக்கு எப்படி இருக்கு ஐயா இப்போ ராசி மண்டலத்தில் கடைசி ராசி என்பது மீனராசி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு ராசி இருக்குன்னு சொன்னேன் நவகிரகங்களில் சுபகிரகம்ன்னு சொல்லக்கூடிய குருவுடைய ராசியில் பிறந்தவங்க மீனராசிக்காரங்க மீன ராசிக்கு பார்த்தீங்கன்றால் மீனராசியில் பிறந்த நட்சத்திரக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் மீனராசியுடைய நட்சத்திரங்கள் குருவோட ராசி என்பதுனால உதவி செய்யக்கூடிய பண்பு மற்றவர்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பண்பு ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடுகள் எந்த ஒரு சிக்கலான விஷயத்தில் கூட ஒரு வித்தியாசமாக செயல்பட்டு அந்த வித்தியாசமாக செயல்பட்டு அந்த சிக்கல் வந்து எளிதில் வந்து வெளியில் வர்றது இவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் அதாவது வந்து மீனராசிக்காரங்களே என்றால் எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் ரொம்ப திறம்பட செயல்பட்டு சிந்தித்து செயல்பட்டு திறம்பட செயல்பட்டு ரொம்ப நுணுக்கமாக செயல்பட்டு அந்த சிக்கல் வந்து எளிமையாக வந்து வெளில வந்துடுவாங்க அப்படிப்பட்ட கேரக்டர் கொண்டவங்க மீனராசிக்காரங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ரெண்டரை வருஷமா வந்து சனி வந்து பத்தில் சஞ்சரித்தார் பத்தில் சனி குரு பதவி பாடுன்னு சொல்லுவாங்க தொழில் உத்தியோகத்தில் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கடிகளை ஃபேஸ் பண்ணி இருந்தாங்க இந்த நேரத்தில் சனி ஜென்ம சனி பத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச்லேருந்து கேதுவும் பத்துக்கு வந்துச்சு பத்தில் சனி இருக்கும்போது கேதுவும் பத்துக்கு வந்ததுனால கடந்த வந்து ஒரு ஒரு வருஷமாகவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கடிகளாக இருக்காங்க இந்த நேரத்தில் குரு ஒம்போதுலேருந்து நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நவம்பர் அஞ்சுலேருந்து குரு பத்துக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு மாதமாக ரொம்ப கடுமையான நெருக்கடியில் வந்து மீனராசிக்காரங்க இருக்காங்க இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி காலமாக வருகின்ற காலங்கள் இருக்கும் மறுமலர்ச்சி என்னென்னா வர இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு வந்து மூணு வருஷ காலங்கள் வந்து லாபஸ்தானத்தில் வந்து சனி சஞ்சரிக்க போகிறார் பதினொன்றில் சனி ஆட்சி பெற்று சஞ்சரிக்க போகிற பதினொன்றில் சனி ஆட்சி பெற்று சஞ்சரிக்க போகிறது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பு மிகச்சிறப்பான அமைப்பு அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அதாவது சனி ராகு கேதுலாம் இருந்தால் நல்ல பலன் முத முதல்ல திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னா மூணு ஆறு பதினொன்று தான் சிறப்பு பதினொன்றாம் வீட்டில் சனி ஆட்சி பெற்று சஞ்சரிக்க போகிறதுனால அடுத்து மூணு வருஷத்துக்கு ராசிக்காரங்க என்ன செஞ்சாலும் அதில் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்ன செஞ்சாலும் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் ஒன்று ஒன்றா குறையும் எடுக்கிற முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய யோகம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் வேலைக்காரங்களால் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக குறையும் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உண்டாகும் அடுத்து பார்க்கின்ற பொழுது சில பேருக்கெல்லாம் வந்து தொழிலில் நிறைய கடன் இருந்திருக்கும் அந்த கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு கடந்த ரெண்டு வருஷமாவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ உழைச்சாலும் அந்த உழைப்புக்கான பலனை அடையிறதுல நிறைய தடைகள் இருந்திருக்கும் ஆனால் வருகின்ற காலங்களில் அந்த தடைகள்லாம் விலகி ஒரு வேலையில் நல்லா டெவலப்மெண்ட்டு நல்ல யோகங்கள் நல்ல அதிர்ஷ்டங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் வருகின்ற காலங்களில் அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முதல்ல ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு புதிய பொருள் வாங்கிறது வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகங்கள் பொதுவாகவே சனி கோச்சாரத்தில் வந்து மூணு ஆறு பதினொன்று சஞ்சரிக்கும் போது தான் ஒருத்தர் வந்து வீடு கட்டுறது வீடு வாங்கிறது ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அதிசங்கள்லாம் உண்டு உண்டாகும் சனி தனது சொந்த வீட்டில் போய் பதினொன்றாம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறதுனால வருகின்ற காலங்களில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலான்னு முயற்சி பண்ணாங்கன்னா வருகின்ற காலங்களில் சொத்து வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கூட அவங்களுக்கு உண்டு கடன்கள் குறையும் ஒரு முதலீடு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் எல்லாம் வருகின்ற காலங்களில் ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் சங்கல விதத்திலும் நல்ல ஒரு மேன்மையான பலன்கள் உண்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ வந்து குரு வந்து பத்தில் இருக்கார் பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பதினொன்றாம் வீட்டில் வந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு மூணு மாத காலம் குரு வந்து பதினொன்றாம் வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிசாரமாக போவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து பலமாக சஞ்சரிப்பார் இந்த பீரியட்லாம் வந்து ரொம்ப நல்ல பிரமாதமாக இருக்கும் இப்போ அவங்களுக்கு வந்து ராகு கேது சஞ்சாரம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது நாலில் ராகு பத்தில் கேது சஞ்சரிக்குது இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவங்களுக்கு வந்து ராகு வந்து மூணாம் வீட்டை சஞ்சரிப்பார் அந்த பிரிவுலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவா சனி மட்டும் நல்ல ஸ்தானத்துல இருந்தா குரு சாதகம் இல்லாமல் இருந்தால் கூட சனி நல்லா இருந்தா எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் உண்டாகும் அடுத்து மூணு வருஷத்துக்கு சனி சஞ்சாரம் சிறப்பா இருக்கிறதுனால மீனராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல ஒரு யோகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் வருகின்ற நாட்கள்ல கண்டிப்பா உண்டு நிறைய நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பா உண்டு அதுல எந்த விதமான மாற்று கிடையாது மீனராசிக்காரங்களுக்கு நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதுசாக இதுலையாவது ஒரு முதலீடு பண்ணி அதை செஞ்சாங்கன்னா அதில் நல்ல லாபகரமான பலன்களை அடைய முடியும் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகும் சேமிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டாகும் நிறைய நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு பொதுவாக வந்து குரு சஞ்சாரம் சில நேரங்களில் சுமாராக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக இருந்துட்டாங்கன்னா எல்லாமே நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ இருபத்தி ஒன்று அதாவது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு குரு வந்து பன்னெண்டில் செஞ்சிருப்பார் அதுக்கப்புறம் வந்து ஜென்மத்தை செஞ்சுருப்பார் அந்த பேரில் வந்து பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக இருந்துட்டாங்கன்னா எல்லா வகையிலும் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும் பொதுவாக வந்து திருமண முயற்சிகள் ஒரு சுபகாரிய முயற்சிகள்லாம் மீனராசிக்காரங்கள் வருகின்ற காலங்களில் எடுத்தாங்கன்னா நல்ல பலன் அடைகிறது நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு அதிசங்கள் எல்லாம் கண்டிப்பாக உண்டாகும்